நண்பர்களே தோழர்களே, தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஊரடங்கு காலத்தில் உங்களோடு இணைந்திருப்போம் இணையத்தின் வழியே. அமர்வு 145. இன்றைய நிகழ்வு அழகிய பெரியவன் எழுத்தில் யாம் சில அரிசி வேண்டினும். தலைப்பு யாம் சில அரிசி வேண்டினும். அது உங்களுக்கு தருகிற ஒரு விடயம், அது என்ன விதமான தகவலை பேசப்போகிறது என்பது பேச்சாளர் பேசியவுடன் நாம் அறிவோம். அப்படியான ஒரு முக்கிய கருதுபொருளை உங்களிடம் வந்து கொண்டு வந்து சேர்க்க காத்திருக்கிறது. நிகழ்வு வழங்க மாநில செயலாளர் காத்திருக்கிறார். நிகழ்வின் தொடக்கம் ஒரு பாடலுடன். சுதா தொடர். அன்பார்ந்த நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். முதல் நிகழ்வாக ஒரு அறிவியல் இயக்க பாடல். காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே. காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே. காலம் நம் கையில் தானே. காற்றில் கலந்து வரும் பொலியில், நீலக்கடலில் குதித்து வரும் அலையில். காற்றில் கலந்து வரும் ஒளியில், நீலக்கடலில் குதித்து வரும் அலையில். வானில் சிரித்து வரும் நிலவில், வானில் சிரித்து வரும் நிலவில். நாம் வாழ்வோம் வாழ்வோம் என்ற கானத்தை கேளு, வாழ்வோம் வாழ்வோம் என்ற கானத்தை கேளு. தாதைய தாதைய தைய தருகிட தத்துவம் தருகிட தத்துவம். தாதைய தாதைய தைய தருகிட தத்துவம் தருகிட தத்துவம். காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே. காலம் நம் கையில் தானே. ஆடை அணிகலன்கள் அழகா, இந்த ஆடம்பர வாழ்க்கை அழகா. ஆடை அணிகலன்கள் அழகா, இந்த ஆடம்பர வாழ்க்கை அழகா. அழகின் பொது அர்த்தம் பழகு, அழகின் பொது அர்த்தம் பழகு. இனி உழைப்பும் உண்மையும் கல்வியும் அழகு, உழைப்பும் உண்மையும் கல்வியும் அழகு. தாதைய தாதைய தைய தருகிட தத்துவம் தருகிட தத்துவம். தாதைய தாதைய தைய தருகிட தத்துவம் தருகிட தத்துவம். காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே. காலம் நம் கையில் தானே. மலையை கூடைந்து சிலை வடித்தோம், சிறு மணலை கடந்து கலை படைத்தோம். மலையை கூடைந்து சிலை வடித்தோம், சிறு மணலை கடைந்து கலை படைத்தோம். நிலவில் நடை பழகி கழித்தோம், நிலவில் நடை பழகி கழித்தோம். இனி என்னையும் எழுத்தையும் நம் கையால் தொடுவோம், என்னையும் எழுத்தையும் நம் கையால் தொடுவோம். தாதைய தாதைய தைய தருகிட தத்துவம் தருகிட தத்துவம். தாதைய தாதைய தைய தருகிட தத்துவம் தருகிட தத்துவம். காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே. காலம் நம் கையில் தானே. சின்னஞ்சிறிய கருந்தீவில் நாம் தன்னந்தனியே இருந்தாலும், சின்னஞ்சிறிய கருந்தீவில் நாம் தன்னந்தனியே இருந்தாலும். ஒரு புத்தகம் நம் கையில் கிடைத்தால், ஒரு புத்தகம் நம் கையில் கிடைத்தால், நம் தனிமயம் தவிப்பும் தானாக மடியும், தனிமயம் தவிப்பும் தானாக மடியும். தாதைய தாதைய தைய தருகிட தத்துவம் தருகிட தத்துவம். தாதைய தாதைய தைய தருகிட தத்துவம் தருகிட தத்துவம். காலம் நம் கையில் தானே, எதிர்காலம் நம் கையில் தானே. காலம் நம் கையில் தானே. நன்றி தொடர்களே. நன்றிகள் தொடர். காலம் குறித்த ஒரு பாடல், காலத்தை உரிய பாடல் அது. நாமும் ஆளுக்கு ஒரு புத்தகம் என்ற நிகழ்வு எடுத்து
கொண்டு சென்றிருக்கிற இந்த காலத்தில் அந்த புத்தகத்தை பற்றி பேசுவது சிறப்பு. நண்பர்களே, நிகழ்வின் தொடக்கம் வடக்கம் போல ஒரு காணொளி. அழகிய பெரியவன், யாம் சில அரிசி வேண்டினோம். படைப்பாளருடைய படைப்பின் வழியே அவரை அறிவது என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். தீட்டு, குரடு, நெறிக்கட்டு முதலான ஏழு சிறுகதைகள் அவருடைய தொகுப்பில் வந்திருக்குது. தகப்பன் கொடி, வள்ளிசை எனும் நாவல்கள் இருக்குது. கம்பளிப்பூச்சி, இரவு பெருகுதல், வேட்கை, மீள்கோணம், வெக்கங்கெட்ட நாடு முதலான ஐந்து கட்டுரை தொகுப்புகள் வந்திருக்குது. நீ நிகழ்ந்த போது, உனக்கு எனக்குமான சொல் முதலான நான்கு கவிதை தொகுப்புகளும் வந்திருக்கு. இதையெல்லாம் அழகிய பெரியவங்க தொகுப்பில் வந்திருக்கிறது. ஒரு வேலூர் மாவட்டம் சேர்ந்தவர், அங்கிருந்து எழுதிட்டுக்கிறாரு. இந்த குரடு என்னும் சிறுகதை வந்து நடந்த கதை என்ற பெயரில் குறும்படமாகவும் தயாரிச்சிருக்கு தான் அந்த தகவல் இருக்குது. இது எல்லாம் அவருடைய புத்தகத்தின் வழியை நம்ம அறிவது. இப்பொழுது அவர் சார்ந்த ஒரு உரையாடல் இருக்குது, அதையும் கேட்டுடுவோம். கோட்டிலிருந்து என்னுடைய கருத்துக்களை நான் தொடங்கலாம் என்று நான் நினைக்கிறேன். உங்களின் ஆக்கப்பூர்வமான படைப்புகளால் நிலை பெற்றுவிட்ட வாழ்க்கையின் பண்பாட்டு மதிப்பீடுகளை தூய்மை செய்யுங்கள். ஒரு குறுகிய நோக்கத்தை எல்லையாக வைத்துக் கொள்ள வேண்டாம். உங்கள் எழுதுகோளில் இருந்து பாய்கிற வெளிச்சத்தை கொண்டு கிராமங்களின் இருளை போக்குங்கள். ஒரு தலித்தின் உலகமும் ஒதுக்கப்பட்டவர்களின் உலகமும் நம் நாட்டில் மிகவும் பரந்துபட்டது என்பதை மறந்துவிட வேண்டாம். அவர்களின் துன்ப துயரங்களை மிக நுட்பமாக அறிந்து உங்கள் இலக்கியங்களின் வழியாக அவர்கள் வாழ்வில் முன்னேற்றம் கொண்டு வர பாடுபடுங்கள். உண்மையான மனித நேயப்பற்று இதில் தான் உள்ளது என்று அம்பேத்கர் ஒரு இடத்திலே எழுதுகிறார். நண்பர்களே, தலித் இலக்கியம் என்பது ஒரு புரட்சிகரமான வேர்களை கொண்டது. சற்றறக்குறைய 1930களிலே அமெரிக்காவிலே உருவான நீக்ரோவியம் என்று சொல்லக்கூடிய ஆப்பிரிக்க அமெரிக்க இலக்கியத்தோடு நாம் அதை தொடர்புபடுத்தலாம். ஒரு நிமிட காணொளி தான் அது. மீள அதை காண வேண்டும் என்பவர்கள் யூடியூப்ல சென்று காணலாம். மீள்கோணம், அதாவது இவருடைய பல பல்கலைக்கழகங்கள் இவருடைய படைப்புகள் பாடமாக வைக்கப்பட்டுள்ளன. நம்முடைய 11வது வகுப்பில் தமிழ் பாடம் உள்ள இவருடைய ஏதிலி குருவிகள் என்பது கவிதை பாடமாக, கவிதை வந்து பாடமாக இருக்கிறது. அவருடைய படைப்பை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். தேநீர் மேசை, சுவர்கள் திசையெங்கும் கொண்ட கிராமம், ஒரு குறுநாவல் தொகுப்பு இது. குறுநாவல்கள், நெறிக்கட்டு, அவருடைய உண்மை பெயரை சொல்லலாம், ஏ அரவிந்தன் தான். அதுவும் ஏன்னா அவருடைய புத்தக தொகுப்புலேயே அவருடைய அந்த பெயரை குறிப்பிட்டிருக்கிறாங்க, அதனால் சொல்லிடலாம். ஏ அரவிந்தன் அந்த பெயர் இருக்கிறவர் அழகிய பெரியவன் எழுதிட்டு. நன்றிகள் தொடர்களே, எழுத்தாளர் அறிமுகம் கொடுத்தாச்சு. இன்று மற்றும் ஒரு காணொலி இருக்கிறது, அது பேசுகிறவரை பற்றி கொடுக்கணுன்றதுக்காக வச்சுருக்குறோம், அதையும் கொடுத்துட்றோம். இன்றைய பேச்சாளர் பற்றி தகவலாக நான் ஏதாவது கூறணும்னு நினைச்சா அது இதுவாக இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். நான் தொகுப்புகளை எழுதி பல கொடுத்துருக்கிறாரு, எழுத்துக்கள் எழுதியிருக்கிறாரு. கள செயல்பாட்டாளர்களே எங்களுடைய அறிவியல் இயக்கத்துக்கு மிக முக்கியமான நபர் அவங்க.
இன்னும் கூட சொல்ல வேண்டுமென்றால் தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் பரந்துபட்ட வெளியில் தெரிகிறது என்றால் இவர்களை போன்ற கள செயல்பாட்டாளர்களால் மட்டுமே தான். அந்த களத்தில் இறங்கி அதனை கொண்டு செல்வது. தற்பொழுதும் கூட ஆளுக்கு ஒரு புத்தகம் என்ற நிகழ்வை ஒவ்வொரு இந்த கொரோனா காலத்திலும் ஒவ்வொரு பகுதியிலையும் பாதுகாப்போடு சமூக இடைவெளியோடு புத்தகத்தை எடுத்து சென்று தருகிற அந்த ஏற்பாடு தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கிறாங்க. குக்கு குழந்தைகள் பாடலாக அவரும் ராஜமாணிக்கம் சேர்த்து எழுதின ஒரு புத்தகம். இது இயக்குனரோட ஆளுக்கு ஒரு புத்தக நிகழ்வு. தொடர்ந்து துளிர் திறனறிதல் தேர்வு, துளிர் வெளியீடுகள், அது சார்ந்தான உழைப்பு, இது ஒளி விளையாட்டு, அவரும் சி வெங்கடேசன் தொடரும் சேர்ந்து எழுதினது. மாநில மாநாட்டு நிகழ்வு. அலுவலக பணி ஒன்றை படமாக காட்டுறது நல்லா இருக்குன்றதாக எடுத்து காட்டினது. சமீபத்தில் குழந்தைகளுக்கான திருவிழா என்ற அடிப்படையில் வந்து தொடர்ந்து குழந்தைகளை 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள், 400க்கும் மேற்பட்ட குழந்தைகள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வு, அது 500 வரை கடந்த போயிருக்கலாம் இருக்குது. அப்படி குழந்தைகளுக்காக அந்த நிகழ்வை தொடர்ந்து தொகுத்து வழங்குறது பெரும் பிரயத்தனம் செய்தாங்க. இது சூரிய வடிகட்டி சோலார் ஃபில்டர் வச்சு பார்க்குற நிகழ்வு. அவ்வப்போது அறிவியல் இடையில ஒரு புத்தாக்கமாக செய்ய வேண்டிய பணிகளை செய்யறதுல மிக முக்கியமான இருக்கக்கூடிய நபர் அவர். இப்ப நாம தொடர்ந்து இங்க சுதா தொடர் பாடுகிற பாட்டில் வந்து கேட்டே இருப்பீங்க இந்த பாடலாம் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த பாடலாம் தொகுத்தவர் அவர் தான், அவருடைய தொகுப்பு அவருடையதான், அவர் தான் இன்றைய பேச்சாளர். நண்பர்களே, ஏறக்குறைய நான் நிறைய தகவலை சொல்லிட்டேன். அதே நேரத்தில் ஒரு சிறு தகவலை அவரை பற்றி நான் பதிவு பண்ணணும். அந்த தகவலை பதிவு பண்ணிடுறேன். என்னென்னா, நான் அறிவியல் இயக்கத்தில் வருகிற பொழுது அவர் தான் மாநில பொதுச் செயலாளர். எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒரு சுவாரஸ்யம் என்னென்னா, அதை நான் அந்த நேரத்தில் இது பதிவு பண்ணல, இப்போ சொல்லலான்னு இருக்கிறேன். அறிவியல் இயக்கத்து உள்ளார வந்துட்டோம், நம்ம ஒரு மாநில பொதுச் செயலாளர் சந்திக்க போகிறோம் அப்படின்னு ஒரு நிகழ்வு கூப்பிட்றாங்க. அங்கே பொதுச் செயலாளர் இருக்கிறேன் வாங்கன்னு சொல்லிட்டு நான் கணக்கில் என் கணக்கில் வந்து ஒரு நல்ல நரமுடியோட ஒரு வயதான தோற்றக்கூடிய ஒரு நபர் தான் இருப்பாருன்னு சொல்லிட்டு தான் போனேன். அங்கே இவர் என்ன, இவர் நான் அங்கே உள்ளார் நுழையிறதுக்கு முன்னாடியே பார்த்துட்டேன். இவர் அங்கே இருந்தார், பேசிட்டு இருந்தார், எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தான் கேட்டேன், எங்கப்பா போச்சு யாரும் சொன்னி எங்கப்பா, அவர் தான் இவர் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு நின்றுருந்தார், ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட்டு. இவராப்பா என்னப்பா இளமையாக இருக்கிறாரு, சின்ன வயசு ஆள் மாதிரி இருக்காருன்னு. ஏன் சின்ன வயசு ஆள் அறிவியல் இயக்கத்தில் மாநில போச்சலாக வரக்கூடாதான்னு கேட்டாங்க. இது பாலாவும் எனக்கு இடையே நடந்த உரையாடல். அப்புறம் தான் சொன்னாங்க, அவர் வந்து அவருடைய கலப்பணியின் வழியே தான் வந்து மாநிலம் அவரை வந்து இந்த இடக்கு வந்திருக்கிறதுக்கான காரணம். தொடர்ந்து அவ்வளோ முக்கியமான கலப்பணிகள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து அந்த பணிகள்லாம் வந்து நம்ம அவ்வளோ முக்கியமான பணிகளை செஞ்சுருக்கிறாங்க. நிறைய பிரச்சாரம் சார்ந்த பணிகள் இருக்குது, மூடநம்பிக்கை ஒழிப்பு சார்ந்த பணிகள் இருக்குது. தொடர்ந்து பள்ளிகளில் வந்து துளிரை எடுத்து செல்வதில் வந்து அவங்க நிறைய பிரயத்தனம் பண்ணி அது நிறைய மக்களிடம் கொண்டு சேர்த்து குழந்தைகளிட சேர்த்து எடுத்து சென்றுக்கிறாங்க. அது மாதிரி அறிவியல் பிரச்சாரம்ன்றது மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில் நடந்தது. அதெல்லாம் மிகப்பெரிய அளவுக்கு ஒருங்கிணைச்சது அவருடைய காலகட்டத்தில் சிறப்புன்னு சொல்லலாம். தொடர்ந்து அப்படியான ஒரு நபராக இருந்தார். அந்த வகையில் தமிழ்நாடு அறிவியலுக்கும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எங்களுடைய 300 அவர்களை வந்து வரவேற்பதே தமிழ்நாடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் மிகுந்து பெருமை கொள்கிறது. அவரை வரவேற்ற காத்திருக்கிறோம். வாருங்கள் தொடர், உங்களோட உரை எடுத்து எம்புங்கள். அன்பில் பண்ணிக்கலாம், தொடர்ந்து. சத்தம் ரொம்ப குறைவா, வால்யூம் ரொம்ப கம்மியா வருது. தமிழ்நாடு அறிவியல் இயக்கம் இந்த கொரோனா காலத்தில் தமிழகம் முழுவதும் மக்களை சந்திப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டனர். ஒன்று, கரோனா காலத்தில் நேரடியான உதவி மக்களுக்கு செய்த ஒரு அமைப்பு அறிவியல் இயக்கம். இரண்டாவதாக, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய மனம் புழுங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மக்களை உற்சாகப்படுத்துவதற்காக, தட்டி எழுப்புவதற்காக, அறிவியல் கருத்துக்களை அவர்களிடையே கொண்டு செல்வதற்காக பல முயற்சிகளில் ஒன்று இணைய வழியாக
மக்களை சந்திப்பது, அவர்களுடைய இதயத்தில் இடம்பெறுவது என்ற நோக்கத்தில் ஏராளமான நிகழ்ச்சிகளை நம்ம வந்து நடத்திருக்கோம். அந்த அடிப்படையிலே வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு மிக சிறப்பான பங்களிப்பை அறிவியல் இயக்கத்திற்கும் மக்களுக்கும் ஒரு ஒரு முன்னுதாரணமான பணிகளை செய்து கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட மக்களை சந்திப்பதற்கான ஒரு உத்தியாக புத்தகங்கள் வாசிப்பது, புத்தகங்கள் அறிமுகம், ஒரு புத்தக விவாதங்கள், பல்வேறு விதமான அறிவியல் தகவல்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிகழ்வுகள் என்று தொடர்ச்சியாக ஒரு 145 நிகழ்வுகளை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய புதிதாக தோன்றிய கள்ளக்குறிச்சி மாவட்ட நண்பர்களை நினைத்து உண்மையிலேயே வந்து நான் சந்தோஷப்படுகிறேன், பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாவட்டம் என்பது புதிதான மாவட்டம் என்று சொன்னாலும் கூட இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் இயக்கத்தினுடைய கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர்கள் எல்லாரும் கிட்டத்தட்ட 20-30 வருடங்களுக்கு மேலாக பொது இயக்கங்களில் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். அந்த அடிப்படையிலே கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட செயலாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய சகோதரி மாவட்ட செயலாளர், பெண் செயலாளராக, முதல் பெண் செயலாளராக பங்கேற்கக்கூடிய மதிப்பிற்குரிய சுதா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அருமைமிகு நண்பர் கருணாகரன் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் உஷா வந்தவர்களுக்கும், இன்னும் அங்கே இருக்கக்கூடிய ஏராளமான அறிவியல் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் உண்மையிலேயே வந்து மனம் வந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை வந்து நான் இடையில வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப பிரமிப்பா இருந்தது. தமிழ்நாடு முழுக்க இணைய வழியில இணைஞ்சு நடத்திட்டு இருக்கும் போது கள்ளக்குறிச்சி மட்டும் பேசாம இருந்தாங்க. நண்பர் கருணாகரன் அவர்கள்ட்ட, மாவட்ட தலைவர் அவர்கிட்ட, பொருளாளர்கிட்ட பேசும்போது பேசினேன், இல்ல இல்ல இணையவழியிலே எங்களுக்கு பரிச்சயம் இல்லை, அதெல்லாம் மக்கள்கிட்ட போய் சேராது, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அவர் சொன்னாரு. அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா பல மாவட்டங்கள் ஆரம்பிச்ச மாவட்டங்கள் விட்டுட்டாங்க, ஆனா தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக வந்து இணையத்துல கிடைக்கப்படுகிற மாவட்டம் நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மாவட்டம். அதான் சொன்னேன், ஏங்க இணையத்துக்கே மீட்டிங்க்கே வரமாட்டேன்னு சொன்னீங்களேங்க அப்படின்னா, இன்னைக்கு அதில் ஒரு பெரிய டெக்னாலஜியே சரியாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துடைய பொறுப்பாளர்கள் கண்டிருக்கிறார்கள் என்ற போது சந்தோஷத்தை நான் பார்க்குறேன். தமிழ்நாட்டினுடைய பல முன்னோடி எழுத்தாளர்கள், முன்னணி எழுத்தாளர்கள், பிரபலமான எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை எல்லாம் இந்த அரங்கத்துல வந்து நம்முடைய விவாதத்திற்காக நீங்க வந்து விட்டுருக்கீங்க. பெரிய பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து இங்க பேசியிருக்கிறாங்க, உண்மையிலேயே வந்து எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. அந்த மேடையில என்னையும் பேச அழைத்ததற்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மளுடைய அறிவியல் இயக்கத்தினுடைய கள செயல்பாடுகள் ஏராளமாக செய்திருந்தாலும் கூட, நிறைய விஷயங்களை நம்ம வந்து புத்தகங்களோடு உறவாடி கொண்டிருந்தாலும் கூட, இந்த இன்னைக்கு புத்தக அறிமுகம் என்பது ஒரு புதிய முயற்சியாக தான் நான் பார்க்கறேன். எந்த அளவுக்கு நான் வந்து உணர்ச்சி வசப்படாம ஒரு நிதானமாக நான் வந்து பேசுறேன்னு தெரியாது. பல விதங்கள் பல நிகழ்ச்சிகள் நம்ம ஒருங்கிணைத்திருந்தாலும் கூட, இது நேரடியாக ஒரு புத்தகத்தை வந்து அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் வந்து கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே வந்து நான் வந்து எழுத்தாளர், மதிப்பிற்குரிய எழுத்தாளர், தமிழ்நாட்டிலுடைய ஒரு முன்னணி எழுத்தாளர், தமிழ் உலகம் அறிந்த ஒரு எழுத்தாளர், அவருடைய எழுத்துக்கள் வந்து தமிழ் மட்டுமல்லாம ஆங்கிலம், மலையாளம், கன்னடம், ஹிந்தி போன்ற மொழிகள்ல வந்து மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, ஏராளமான விருதுகள் வாங்கப்பட்டிருக்கு. ஒரு சாதாரண அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய எழுத்துக்கள் மூலமாக ஒரு பெரிய விழிப்புணர்வை செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர் அழகிய பெரியவன். அவருடைய புத்தகத்தை பேசுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயமாக இல்லை. அதே மாதிரி அவருடைய புத்தகத்தை, ஒரு நல்ல புத்தகத்தை நம்ம வந்து பேசி கெடுத்துடவும் கூடாதுங்கிறதுல கவனமாகவும் நான் இருக்கேன், ரொம்ப கவனமாகவும் இருக்கேன். இன்னைக்கு சூழல்ல தமிழ்நாட்டுல எல்லாரும் வந்து பரவலாக வந்து ஒரு விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு புத்தகம், விமர்சனத்துக்கு எல்லாருடைய விமர்சனத்துக்கும், விமர்சனம்னு ஒரு நல்ல விமர்சனத்தை வந்து முன்வைக்கக்கூடிய, விவாதத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக யாம் சில
அரிசி வேண்டினோம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில நானும் ஒரு சின்ன விமர்சனத்தை வந்து அழகிய பிரியன் அவர்களுக்கு எழுதினேன், அவர்களை வந்து வாழ்த்தவும் செஞ்சேன். ஏன்னா இந்த மாதிரியான எழுத்தாளர்கள் இன்னும் வந்து பேசப்பட வேண்டும், அறியப்பட வேண்டும், அவருடைய நூல்கள் வந்து வாசிக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து நம்ம வந்து நம்மளை போன்ற இயக்க நண்பர்களும் அதை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் அந்த செஞ்சோம். ஒரு அவருடைய எழுத்துக்களை போலவே வந்து எழுத்துக்கள் வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா பல விளைவுகளை வந்து ஏற்படுத்துது, சமூகத்துல வந்து ஏற்படுத்துது, குடும்பத்துல ஏற்படுத்துது, வாசிப்பு பழக்கத்துல இருக்கிறவங்கள மாற்றத்தை ஒரு வாசிப்புக்கான ஒரு தளத்துக்கு வந்து கொண்டு போகுது. அப்படிப்பட்ட ஒரு எழுத்தாளர் வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டுல ஒரு கள்ளிப்பேட்டைங்கிற ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் வந்து பிறந்து வளர்ந்தவர், ஒரு ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார், ஏராளமான படைப்புகளை வந்து வெளியிட்டிருக்கிறார். அதே மாதிரி அவர் அரசனுடைய விருதுகள், தமிழக அரசனுடைய விருதுகளை 2 முறை வந்து பெற்றிருக்கிறார். அது மாதிரி பல்வேறு விருதுகளை வந்து தமிழ்நாட்டுல பல்வேறு அமைப்புகள் வந்து சாமுயக சாப்பிட்ற கலை இலக்கிய பெரியம் பெருமன்றம் போன்ற பல்வேறு விருதுகளை வந்து அவரு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறதுல நமக்கு சந்தோஷப்படுறோம். சோ அவரும் வந்து நம்ம இதுல நம்ம இந்த அரங்கத்துல பேசியிருக்காரு, அதனால ஒரு சுருக்கமாக அவரோட நான் முடிச்சுக்க அந்த அறிமுகத்தோட நான் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இந்த யாம் சில அரிசி வேண்டினோம் அவரு எழுதின 3வது நாவல். ஏற்கனவே வந்து 2 நாவல் எழுதி இது 3வது நாவலாக யாம் சில அரிசி வேண்டும் அப்படிங்கிற இந்த நாவல் வேண்டினோம் வந்திருக்கு. உண்மையிலேயே நான் வந்து இந்த தலைப்பு முதல்ல எனக்கு முகநூல் வழியாக நான் வந்து பார்த்தேன், யாம் சில அரிசி வேண்டினோம் அப்படிங்கிற ஒரு தலைப்பு வந்திருக்கு அப்படின்னு. அந்த தலைப்பே வந்து ஒரு வித்தியாசமா வந்து இருந்தது, எப்படி இது இப்படி ஒரு தலைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, எனக்கு இந்த தலைப்பை பத்தி நான் யோசிக்கும் போது என்னை வந்து வெண்மணியை நோக்கி இந்த தலைப்பு வந்து அழைச்சிட்டு போச்சு. அதாவது கீழத்தஞ்சியில என்ன நெல்மணி கேட்ட வெண்மணி அங்க நோக்கி அழைச்சிட்டு போச்சு. அது யாவும் வந்துச்சு, ஓஹோ அதை பத்தியான ஒரு கதையா இருக்குமோ, மீண்டும் அதை வந்து ஒரு களத்திற்கு விவாதத்திற்கு கொண்டு வரதுக்காக இருக்குமோ என்று நான் வந்து நினைச்சேன். அதுக்கப்புறம் புத்தகம் வெளிவந்தது, 2-3 கட்டுரைகள் வந்து பத்திரிகைகள்ல வந்தது. அதுக்கப்புறம் இந்த இது வந்து வேற வடிவத்துல போகுது, குறிப்பாக ஒரு படித்து முடித்த ஒரு 37 வயது இளைஞர் என்ன செய்கிறாருன்னா, வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு வேலைக்கு வந்து சீனியாரிட்டி வந்துருச்சா இல்லையா அப்படிங்கிற விவரத்தை கேட்க போகிறார். அங்கே நடந்த ஒரு ஒரு என்ன செய்யறோம்னா ஒரு சம்பவம் வந்து எவ்வளவு தூரத்துக்கு ஒரு மோசமான ஒரு மனநிலையை ஏற்படுத்துகிறது, ஒரு அதிகார வர்க்கம் எவ்வளவு ஈஸியா ஒரு எவ்வளவு சாதாரணமாக ஒரு வேலையில்லாத இளைஞர்களை இளைஞரை வந்து துச்சமா மதிச்சு தூக்கி போடுறாங்க. அப்ப ஒரு சாதாரண அடித்தட்டு படித்து முடித்த ஒரு இளைஞனுக்கும் ஒரு அதிகார வர்க்கத்துக்கும் இடையிலான ஒரு போராட்டமாக இது வந்து இருந்தது. அப்ப உண்மையிலேயே நான் நினைச்சது சரியாதான் இருந்தது. ஒரு நீங்க வந்து எப்படி கீழத்தஞ்சையில் வெண்மணியில் வந்து ஒரு கூலி தொழிலாளிகள் வந்து அதிகார வர்க்கத்துக்கு எதிராக எங்களுக்கு அரைப்படி நெல்மணியை கூட கொடுங்கள் என்று போராடினார்களோ, சங்கம் வைக்க போராடினார்களோ, அந்த மக்களை வந்து எப்படி அதிகார வர்க்கம் வந்து கொன்று குவித்ததோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் வந்து இதுக்கு இருக்கு. அப்ப மிக நுட்பமான ஒரு தலைப்பைத்தான் நம்முடைய எழுத்தாளர் அழகிய பெரியவன் தேர்வு செஞ்சிருக்காரு அப்படின்னு நான் வந்து பாக்குறேன். உண்மையிலேயே வந்து வர்க்க சுரண்டலோடைய வேறொரு வடிவத்தை தான் வந்து என்னன்னா இந்த யாம் சில அரிசி வேண்டினோம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துல அவர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். இந்த நூலை நம்ம உண்மையிலேயே வாசிக்க வந்து நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா நம்முடைய கடந்த காலத்தை ஒரு படிக்கக்கூடிய ஒரு வாசகன் கடந்த காலத்தை வந்து அழைச்சிட்டு போகும் அப்படியான ஒரு நூலாக வந்து இருக்கு. குறிப்பா வந்து நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் போய் அவமானப்பட்டமோ அசிங்கப்பட்டமோ, அதே மாதிரி நம்ம தோல்வி அடைஞ்சமோ, அதே மாதிரி கூனி குறுகி நின்னமோ, அவர்களை வந்து எதிர்கொள்ள முடியாம
பின்னங்கால் பிரதியில் அடிக்க நம்ம வந்து ஓடி வந்தோமோ அதையெல்லாம் வந்து நம்மள நெத்தியில தலையில அடிச்சு நம்மளை வந்து சுட்டி காட்டுது. அது மட்டும் இல்ல, பரிசீலனை செய்ய வைக்குது. நம்மளே நாமளே வந்து ஒரு பரிசீலனை செய்ய இந்த புத்தகம் வந்து தூண்டுது. அதே மாதிரி அது மட்டும் இல்லாம ஒரு எதிர்கொள்றதுக்கான ஒரு துணிவை வந்து இந்த யாம் சில அரிசி வேண்டிடம் வந்து கொடுக்குது. இன்னொன்னு சொல்லணும், சரியா சொல்லணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு எழுத்தாளருடைய தன் வரலாற்று ஆவணமாக நான் வந்து பாக்குறேன். அது மட்டும் இல்லாம சமூகத்துக்கு ஒரு எழுத்தாளர் வந்து எழுதி அர்ப்பணித்த ஒரு சாசனமாகவும் நான் வந்து பாக்குறேன். இளம் தலைமுறைக்கு ஒரு தன்னம்பிக்கை அளிக்கும் பேராயுதமாக இந்த புத்தகத்தை நான் வந்து பாக்குறேன். பேசுறது கொஞ்சம் அளவோட தான் நான் பேசலாம்னு நினைக்கிறேன். இது வந்து அந்த வேலையை வந்து செஞ்சிருக்குங்கிறதுனால இந்த பேராயுதம் அப்படிங்கிறத நான் வந்து யோசிக்கிறேன். அதே மாதிரி ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு முதலாளிகளுக்கும் தொழிலாளிக்குமான ஆயுதம் இல்லாத ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு நான் விஷயமா பாக்குறேன். அதாவது தொழிலாளர்களுக்கும் ஆதிக்க எந்த விதமான ஆயுதமும் இல்லாமல் ஒரு போராட்டத்தை இந்த புத்தகம் வந்து முன்னெடுத்திருக்கிறதாக முன்வைத்துள்ளதாக நான் வந்து பாக்குறேன். அப்படி பார்க்கும்போது இந்த புத்தகத்தை முதல்ல வாசிக்கும் போது ஒரு சின்ன அறிமுக உரை வருது. அட்டையே வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அவரை பத்தியான ஒரு குறிப்பு இருக்கு. அப்புறம் உள்ள நம்ம போறோம். உள்ள போகும்போதே வந்து நமக்கு என்னன்னா, பிடிவாரண்டோட இந்த தொடக்கம் ஆரம்பிக்குது. இந்த ரெண்டு மூணு பக்கத்திலேயே வந்து என்னன்னா, கௌசிநாதனுக்கு வந்து பிடிவாரண்டு வந்திருக்கு. அவரை தேடி வந்து ஒரு காவல்துறை அதிகாரி வராரு. அவரை வந்து அந்த பகுதிகளில் விசாரிக்கிறாரு. அவருடைய விலாசத்தை தேடுறாரு. தேடிட்டு அவர் நேரா அவருடைய வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து பிடிவாரண்ட கொடுக்குறாரு. அப்போ பதறாங்க. இந்த பிடிவாரண்டுல ஆரம்பிக்கக்கூடிய அந்த நிகழ்வு, அந்த நாவலுடைய தொடக்கம், கடைசியா 204வது பக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விடுதலை அப்படின்னு வரக்கூடிய அந்த முடிவு, அந்த பிடிவாரண்டுக்கும் அந்த விடுதலைக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த 200 பக்கங்கள் இருக்கு இல்லையா, அந்த 200 பக்கங்கள் வந்து நம்மளை அடித்து துவைத்து புரட்டி போடுகிற ஒரு எழுத்தாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு எழுத்து தான். அந்த ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு பதட்டம் இருக்கு. ஒரு நம்முடைய மன அதிர்வுகளை வந்து அதிகப்படுத்துது, வேகப்படுத்துது. என்ன நடக்குதோ, என்ன நடந்ததோ அப்படிங்கிற ஒரு பதவதற்கு வந்து உருவாகுது. கோபம் வந்து வருது. இப்படியான ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கா அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து நமக்கு அவ்வளவு இருக்கு. அதே மாதிரி நம்முடைய தூக்கமெல்லாம் போயிடுச்சு. தூக்கமெல்லாம் போய் துக்கம் தொண்டையை அடைக்குது அப்படின்னு நம்முடைய கிராமங்கள்ல சொல்லுவாங்க. துக்கம் தொண்டையை அடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த தூக்கமே போயிடுச்சு. நான் 2 நாள் இரவுல படிச்சேன். அந்த 2 நாள் இரவு வந்து கிட்டத்தட்ட 2 வாரங்களுக்கு மேல எனக்கு தூக்கம் போயிடுச்சு. உண்மையிலே துக்கமாக மாறிடுச்சு. அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட பல விஷயங்களை பகிர்ந்ததுக்கு அப்புறம் நான் வந்து என்னுடைய மனது வந்து கொஞ்சம் இலவுகவானது அப்படிங்கிறத நான் வந்து நான் என்ன சொல்ல பெருமையோட சொல்றேன். ஆனா அது வந்து தம்பட்டா படித்திருக்காக நான் வந்து சொல்லலை அப்படிங்கிற விஷயத்தையும் நான் சொல்றேன். அதான் திரும்ப திரும்ப நான் சொல்றதுன்னா, நான் உணர்ச்சி வசப்பட்டு நான் வந்து பேசிட கூடாதுங்கிறதுலயும் இந்த அரங்கத்துல வந்து நான் இருக்கேன் அப்படிங்கிறது. அதனால மீண்டும் மீண்டும் நான் இந்த புத்தகத்தை பத்தி சொல்லணும்னா, அதிகார வர்க்கத்திற்கும் அடித்தட்டு சாமானியனுக்கும் நடக்கும் ஆயுதமற்ற நடக்கும் அறப்போர், அதான் ஆயுதம் இல்லாமல் ஒரு அறப்போரை வந்து ஒரு எழுத்தாளனால மட்டும்தான் நடத்த முடியும். அவன்கிட்ட பேனா இருக்கு. அது ரொம்ப கூர்மையா இருக்கு. அவருடைய வார்த்தைகள் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த வார்த்தைகள் வந்து சுடுது. ஒவ்வொரு பக்கத்தவங்களும் படிக்கும் போது வந்து வார்த்தைகள் சுடுது. சாதாரணமான ஒரு வார்த்தைகள் தான். ஆனா அது வந்து நம்மள வந்து என்ன சொல்றது, அக்னி குஞ்சு போல அப்படியே சுட்டு எடுக்குது நம்மங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கிறோம். குறிப்பா வந்து என்னன்னா, அவரு வந்து கிராமத்துல வேலூர் கோட்டையூருங்கிற பகுதிகள்ல அந்த இருக்கும் போது அவர் சொல்றதை அடையாளப்படுத்துறது வேலூர் மாவட்டத்தை அடையாளப்படுத்துகிறாரு. பேரணாம்பட்டு பகுதிகளை அடையாளப்படுத்துகிறாரு. இரு அம்மா அப்பா,
இரண்டு பேருமே வந்து என்ன செய்யறாங்கன்னா இந்த பீடி தொழிலாளர் தான் இருக்காங்க. அப்பா வந்து இதுல இதுலயும் வேலை செய்யறாரு, நம்ம தோல் தொழிற்சாலையிலையும் வேலை செய்யறாரு. கௌசிநாதன் வந்து அவருக்கு மனைவி பூரணி, மனைவி வந்து பூரணி, அவர்களுக்கு இரண்டு குழந்தை. கௌசிநாதனுடைய தம்பி இரண்டு பேர் இருக்காங்க. இதுதான் வந்து அவர்களுடைய சிறிய குடும்பம். அப்பா வழியில் வந்து படிக்காதவர்களாக இருக்காங்க, அம்மா வழியில் ஓரளவுக்கு படித்தவர்களாக இருக்கிறாங்க. மனைவி வந்து மிக ஒரு அவங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா வந்து இருக்காங்க, ஒரு நல்ல குடும்பம். இவர் வந்து படிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா கிராமப்புறங்கள்ல அரசு பள்ளிகள்ல படிக்க ஆரம்பிக்கிறாரு. கிறிஸ்தவ மிஷினரி இருக்கக்கூடிய ஆம்பூர் பகுதிகளில் உயர்நிலை பள்ளியை படிக்கிறாரு இப்படி. ஆனா இந்த இதெல்லாம் வந்து அவருடைய படிப்பு சொல்லும் போதெல்லாம் ஒரு சுவாரஸ்யமான பல விஷயங்களை சொல்லும் போது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து அந்த வாழ்க்கையை ஓட்டுறாரு. சாப்பாடு பிரச்சனை, அதே மாதிரி அவங்க அப்பாவுடைய அந்த பீடி, அந்த இலை வந்து அந்த பீடி சுருட்டுற போது அந்த இலை நரம்பு வந்து கிழிஞ்சிராம நஞ்சிராம இருக்கணும், அதுக்கு சரியா வந்து தண்ணியில ஊற போட்டு நனைய போட்டு சரியான பக்குவத்துல எடுக்கணும். கத்திய வந்து எடுத்து செய்யும் போது கரெக்டா செய்யணும், இல்லைன்னா வந்து பீடி சுத்த முடியாது. ஒரு 2000 பீடி சுத்தினாதான் வந்து ஒரு 100 ரூபாயாவது நமக்கு கிடைக்கும். அதை வச்சு வாழக்கூடிய ஒரு எளிமையான ஒரு சாதாரண குடும்பத்துல வந்து பிறந்த அந்த கௌசிநாதனுடைய வழியாகத்தான் இந்த நாவல் முழுக்க வந்து நம்முடைய கதைகள் வந்து கதாபாத்திரம் கதைகளும் எல்லாமே நடக்க நகருது அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்ம பார்க்கறோம். அவரு அதை படிக்கிறாரு, அப்புறம் பிஎஸ்சி படிக்கிறாரு, பிஎட் படிக்கிறாரு, கல்வியியல் கல்லூரியில படிக்கிறாரு, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சிடுறாரு. பதிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்ன செய்யறாங்கன்னா வேலை வாய்ப்பு வந்து சீனியாரிட்டியில வந்துருச்சான்னு பாக்குறாரு, பல முறை பண்றாரு. அப்ப பத்திரிகையில ஒரு செய்தி வருது, சீனியாரிட்டி வந்து பாக்கணும்னு நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் போங்கன்னு சொல்றாரு. இவர் வந்து எல்லாரையும் கூட போறாரு. ஒரு கஷ்டப்பட்டு வேலை கிடைக்காம அலைஞ்சு திரிந்து பல்வேறு அமைப்புகள்ல பல்வேறு நிறுவனங்கள்ல வேலை செஞ்சு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டிருக்கக்கூடிய அந்த கௌசிநாதன் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் வரிசையில் நிற்கிறார். எப்படியாவது ஒரு நமக்கு நல்ல வேலை கிடைச்சிடும், சீக்கிரம் வந்து அந்த இது வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிற ஒரு ஆசையோட வரிசையில் நின்று கடைசியா நின்று நேரா உள்ள போறாரு. அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸே ரொம்ப வித்தியாசமாக இருக்கு. அதிகார வர்க்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்தனை அம்சங்களும் அத்தனை பேருடைய முகங்களும் தெரிகிறது. நல்லவர்களும் வந்து இருக்காங்க அப்படிங்கறத நம்ம அதை முன்னாடியே பார்க்கலாம். போறாங்க நேரா எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பாக்குறாங்க, எல்லாம் உள்ள போறாங்க. எல்லாரும் ஒவ்வொருத்தரா வந்து ரொம்ப பணிவோடு குனிஞ்சு இருந்து ஐயா சார்னு போட்டு அவர்கிட்ட பேசிட்டு அந்த உத்தரவுகளை வாங்கிட்டு போறாங்க. இவரு போறாரு, இவர் போய் கார்டை கொடுக்குறாரு. அந்த அட்டையை கொடுத்த உடனே நீ வச்சுட்டு போ அப்புறம் அப்படின்னு பிறகு 3 மணிக்கு மேல வாங்கன்னு சொல்றாங்க. சார் இது வந்து சீனியாரிட்டி வந்துருச்சா இல்லையா சார்னு, உனக்கு கார்டு வந்திருந்தா சீனியாரிட்டி வந்திருக்கும், இல்லைன்னா வந்திருக்காது ஓ அப்படிங்கிறாரு. இல்ல சார் தகவல் தெரிஞ்சுட்டா நல்லா இருக்கும், என்ன தகவல் உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறாரு. இவரு கௌசிநாதன் படிச்சவர், அவர் என்ன செய்யறாருன்னா சார் தகவல் உரிமை சட்டப்படி ஒரு தகவலை கேட்கறது தப்பு இல்லையா சார் அப்படின்னு ஒண்ணு யூஸ்லெஸ் அப்படி நான்சென்ஸ் அப்படின்னு கண்ணா அப்படின்னு வைய ஆரம்பிச்சார். இதுக்கு வைராறு ஒரு தகவல் கேட்கறதுக்கு வைராறு அப்படின்னு என்ன சார் ஒரு தகவல் கேட்க கூடாதா அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்றாரு. எந்திரிக்கிறாரு அந்த அதிகாரி வந்து மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரி எந்திரிக்கிறாரு, உடனே பையில தூக்கி எறிகிறாரு. அவரை வந்து என்ன செய்யறாருன்னா திரும்ப எந்திரிச்சு இவரை வந்து என்ன செய்யறாரு தள்ளி விடுறாரு, முதுகுல போட்டு அடிக்கிறாரு, கன்னத்துல அடிக்கிறாரு. உடனே ஒரு நாற்காலியில் போய் விழுந்துறாரு. உடனே எல்லாரும் ஓடி வராங்க, எல்லாரும் ஓடி வந்து இவரை வந்து பாக்குறாங்க. இவரு கீழே கிடக்காரு, எல்லாரும் பாக்குறாங்க, அவரையும் பாக்குறாங்க, இவரையும் பாக்குறாங்க. அவரை போய் அதிகாரியை போய் எல்லாரும் சார் சார் பேசாம இருங்க சார் என்ன சார் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவரு அந்த இடத்துல நிறைய பேர் வந்து பேசுறாங்க. ஆனா அவரு பேசும்போது சார் இந்த மாதிரி ஆளுகள்லாம் போலீஸ்ல பிடிச்சு கொடுங்க சார், இவனுங்களுக்கு எல்லாம் வந்து வேலை கிடைக்கலன்னா நம்மளா கிடைச்சோம், போய் பிச்சை எடுக்க வேண்டிதானே, இங்க எதுக்கு வந்து நம்ம கிட்ட வந்து உயிரை வாங்குறாங்க, இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது சார் அப்படிங்கிறாங்க. நடுல குறகுறன்னு ஒரு சத்தம் வருது, ஒரு கீச்சு கீச்சு கத்துது. அதாவது வந்து கரன் கரன் கத்துது.
காரணம் என்னன்னு தெரியல. நீங்க பேசிட்டீங்க, நடுவுல திருப்பி வருது, அப்புறம் திருப்பி போகுது. ஏதாவது மெசேஜ் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னு நினைக்கிறேன் கருணா. மொபைல்ல மெசேஜ் வந்து அப்படி வருமா? மெசேஜ் வரலாம்னு நினைக்கிறேன். மெசேஜ் மெசேஜ் வரலாம். வாட்ஸ்அப் மெசேஜ் ஏதாவது சவுண்ட் இருக்கும். இல்ல இல்ல லேப்டாப் இல்ல லேப்டாப்ல அந்த இயர்போன் சவுண்ட் வரலன்னு போனுக்கு வந்துட்டேன். மொபைல்ல தான், மொபைல்ல தான் வருதா? ஆமா ஆமா ஆமா. அது ஏதாவது மெசேஜ் டோன் ஆஃப் பண்ண முடியுமா பாருங்க. நடுநல்ல குறி கத்த ஒரு மாதிரி கராமரான் கத்துது. உங்களுக்கு தெரியல, எங்களுக்கு கேக்குது. உஷா உஷா உன்னோட செல் கொடுப்பா. ஒரு மெசேஜ் கேருங்க பாருங்க. செல் கொடுப்பா. ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் செல்ல மாத்துறேன். என்ன அதை ஓபன் பண்ண? ஓபன் பண்ண. இந்த எம்எல்ஏ ஆபீஸ்ல இந்த ஒரு துயரமான ஒரு சம்பவம், அவரு அப்பதான் யோசிக்கிறாரு. இப்ப ஒரு இதை அன்மீட் பண்ணுங்க, எனக்கு இன்னொரு இதுல வந்து அன்மீட் பண்ணுங்க. ஹலோ, கேக்குதா? நல்லா கேக்குதா? நல்லா கேக்குதா? ஓகே ஓகே ஓகே. ஓகே சாரி. ரைட்டு. இந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நடந்த இந்த ஒரு மோசமான சம்பவம், இது ஒரு பக்கம். அப்ப அதான் இவரு என்ன யோசிக்கிறாரு, என்ன ஏன் வந்து இப்படி நடந்துச்சு, ஒரு சக மனுஷனை வந்து ஏன் வந்து இவ்வளவு தூரம் வந்து கொடுமைப்படுத்துறாங்க, நான் என்ன கேட்டுட்டேன், ரத்தமும் சதமாக இருக்கக்கூடிய ஒரு சக மனிதர்களை ஒரு மனிதனாக கூட நடிக்காம இவ்வளவு தூரம் துச்சமா மதிச்சு தூக்கி எறிகிறாங்களே அப்படின்னு அவரு நினைச்சுக்கிட்டு அவரு வெளியில வர ஆரம்பிச்சிட்டாரு. வெளியில ஆரம்பிச்ச உடனே அவரு ஒரு வார்த்தை அழகா சொல்றாரு, உச்சி வெயில் வந்து நடு வெயில் வந்து அப்படியே முகத்துல அடிச்சது, நெடுஞ்சாலை புழுதி வந்து என்னுடைய முகத்துல அடிச்சது அப்படின்னு ஒரு உதாரணத்தை வந்து சொல்றார். அப்ப இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வரைக்கும் வரக்கூடிய அந்த சூழல் இருக்கு பாருங்க, அதுக்குள்ள அவரு படிக்கக்கூடிய காலங்கள்ல நடந்த விஷயங்கள், அவங்க அம்மா கூட இருந்து படிக்கிறாரு, அவங்க அம்மா எப்படியாவது இவரை படிக்க நல்லா படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் திரும்ப அந்த வசதி இல்லாம என்ன செய்றாங்கன்னா, பாட்டி வீட்டுல போய் இருந்து படிக்க வைக்கிறாங்க. பாட்டி வந்து ரொம்ப பிரியமா பாக்குறாங்க. எப்பயுமே அம்மாவும் அம்மாவுக்கு அப்புறம் பாட்டியும் தான் நம்முடைய நமக்கு வந்து ஒரு உயிரோட்டமான இந்த உலகத்தை வந்து காட்டக்கூடியவங்க. இந்த புது உலகத்தை நமக்கு வந்து ஒரு வடிவமைக்கிறதுல ஒரு தாய்க்கும் பாட்டிக்கும் நிகரானவங்க இன்னைக்கு வரைக்கும் யாரும் இல்லைன்னு சொல்லலாம். அப்படி ஒரு பாட்டி வீட்டுல ரொம்ப பிரியமா வந்து அந்த வீட்டுக்கு போய் இருக்காங்க. அப்ப அந்த வீட்டுல வந்து அவருக்கு நடந்த சம்பவங்கள் என்ன, அங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவரு ஏழாம் கிளாஸ் படிச்சுட்டு இருக்காரு. அவருடைய மாமா வந்து தாய் மாமா வந்து என்ன செய்யறாருன்னா, இன்ஜினியர் வேலை முடிக்கிறாரு. அவங்க அந்த இன்ஜினியருடைய வீட்டுக்கார அம்மா வெளிநாடுகளுக்கு வேலைக்கு போறாங்க. இவரும் ஒரு பெரிய அதிகாரியா இருக்காரு. அப்ப வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே மாமாங்கிற ஒரு பிரியம் ஒரு சந்தோஷம் இருக்குமா இல்லையா அந்த சின்ன பசங்களுக்கு, அது மாதிரி மாமா அப்படின்னு சொல்லி தான் கேட்கிறாரு. பேசும்போது அந்த சின்ன பையனை வந்து அந்த இன்ஜினியர் மாமா என்ன சொல்றாருன்னா, நீ வந்து இந்த மாமா கூப்பிடறவளை எல்லாம் வச்சுக்காத, நீ வந்து என்ஜினியர் சார்னு கூப்பிடு.
அப்படின்னு சொல்றாரு. உடனே அவரு சரி சார் இன்ஜினியர் சாருங்கிறாரு, என்ன கிண்டல் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லி உடனே திரும்பவும் அதுக்கும் ஒரு பதில். அதே மாதிரி அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் பழக்கம் வந்து அந்த இன்ஜினியருக்கு இருக்கு, அவர் மாமாவுக்கு இருக்கு. அவரே வந்து என்னன்னா வீட்லயே வந்து குடிக்கிறது, நண்பர்களோட வச்சு குடிக்கிறது, இந்த மாதிரி சம்பவங்களும் நடக்குது வீட்டுல நடக்குது. அவர் வந்த உடனே என்ன செய்வான்னா அந்த சின்ன பையன்கிட்ட அந்த கௌசிநாதன்கிட்ட ஒரு ஷீட்ல எழுதி கொடுத்து போய் என்ன சொல்றது, எங்க ஏரியாவில வந்து விருதுநகர் மாவட்டத்துல சரக்கும் வாங்க, இங்க ஒவ்வொரு இதுல தண்ணி வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, டாஸ்மாக்ல போய் இதெல்லாம் வாங்கிட்டு வா, தண்ணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புறது, ஸ்நாக்ஸ் வந்து வாங்கிட்டு வான்னு சொல்றது, அதுல ஏதாவது ஒரு ஒன்று வாங்கிட்டு வரலன்னா திரும்ப முதுகுல அடிச்சு விரட்டி போய் வாங்கிட்டு வர சொல்றது, இந்த மாதிரி இவ்வளவு கொடுமையும் வந்து நடக்குது. இந்த கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு அழுதுகிட்டு அந்த பாட்டி வீட்டுல இருந்துட்டு அந்த படிக்க ஆரம்பிக்கிறார். இவருடைய இளமை பருவத்துல அந்த கௌசிநாதனுடைய இதுல இது வந்து பாத்தீங்கன்னா இளம் பருவத்துல மிக ஒரு துயரமான சம்பவங்களை, மிக ஒரு என்ன சொல்றதுன்னா கடுமையான ஒரு சம்பவங்களை வந்து தாண்டிதான் வந்து அவரு அடுத்த கட்டத்துக்கு அவரு வந்து வராரு. அதே மாதிரி அவருடைய கல்லூரி பருவத்துல அவரு எப்படி கஷ்டப்பட்டாரு, அதே மாதிரி நண்பர்களுடைய உதவியோட எப்படி வந்து படிச்சாரு, அதுல வரக்கூடிய சம்பவங்கள்லாம் நிறைய சுவாரஸ்யமான காதல் சம்பவங்கள்லாம் இடையில வந்து வருது. ஆனா நமக்கு வந்து அந்த சம்பவங்களை நம்மளால ரசிக்க முடியல, ஏன்னா இவர் வந்து இந்த அவருடைய கௌசிநாதன்கிற அந்த கதாபாத்திரத்தின் வழியாக அவருடைய குடும்பம், அவருடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த வறுமை, அந்த வறுமையை மீண்டு அவரு வந்து ஒரு எழுச்சியோட படித்து வெளியில வர வேண்டும் என்கிற அவருடைய ஆர்வம், அவருடைய முயற்சிகள், அவருக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தடைகள், இதையெல்லாம் வந்து அவரு ஒவ்வொரு விஷயமாக நகர்த்தி வருகிற போது நமக்கு வந்து மேலும் வந்து மனசு வந்து ரொம்ப கனத்தோட தான் வந்து நம்ம நகர்த்த வேண்டியிருக்க ஒழிய, அவர் இடையிடையே வந்து என்னன்னா 11வது வகுப்புல ஒரு பொண்ணு வந்து எனக்கு பலகாரம் சுட்டு கொடுத்துச்சு, காலேஜில் ஒரு பொண்ணை நான் பார்த்தேன் இந்த ரசித்தேன் அப்படின்னு அவர் இடையிடையில சொல்றாரு. ஆனால் நம்மளை வந்து இயல்பா வந்து அதில் வந்து நமக்கு அது ஒட்டலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த அவர் இந்த கௌசிநாதன் வந்து இந்த திரும்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு நம்ம வந்துடலாம், வெளியில வராரு, அடிச்சு வெளியில ஏத்துட்டாங்க, என்ன நடந்தது ஏது நடந்தது எதுக்காக அடிச்சாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. திரும்ப வந்து அவரு ஊருக்கு வந்து நண்பர்கள்ட்ட சொல்றாரு, நண்பர்கிட்ட சொன்ன உடனே ஒரு நண்பர் வந்து என்ன செய்றாருன்னா ஒரு பெரியவர்கிட்ட வந்து கூட்டு போறாரு. அந்த பெரியவர்கிட்ட வந்து கூட்டு போய் ஐயா இந்த மாதிரி இவரை வந்து அடிச்சிட்டாங்க, அப்ப இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரு நடந்துகிட்டாரு, ரொம்ப கொடுமையா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது இவர் முதல்ல தள்ளி விட்டாங்க, லேசா அடிச்சிட்டாங்கிறத மட்டும் தான் சொல்றாரு. அப்ப அந்த பெரியவங்க அந்த பெரியவர் வந்து இதுல ஒரு முக்கிய கதாபாத்திரமா கூடயே வந்துட்டு இருக்காரு, நமக்கு ஒரு ஏதோ வகையில அவர் வந்து தொடர்பு இருக்கக்கூடியவராகவும் வழிகாட்டக்கூடியவராகவும் ஒரு ஒரு முற்போக்கான இயக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு தலைவராகவும் தான் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இவர் வந்து அந்த பெரியவர்னே வந்து அவரை பயன்படுத்துறாரு. அவர்கிட்ட போகும்போது இவர் வந்து சொல்லி அதை பத்தி கஷ்டப்பட்டு சொல்லும் போது அவர் என்ன சொல்றாருன்னா உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எளியவங்க எங்கோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு நேரத்துல தினந்தோறும் வாங்கிக்கிட்டு இருக்கிற அடியில உங்க மேலையும் அடி விழுந்திருக்கு. எங்கேயோ ஒரு பாருங்க, சாதாரண மனிதர்கள் வந்து ஏதோ ஒரு மூலையில தினசரி அடி வாங்கிட்டு இருக்காங்க, அதுல ஒரு அடி உங்க முதுகுலையும் வந்து விழுந்திருக்கு, நாம என்ன சிவபெருமானா, நம்ம மேல விழுந்த அடி எல்லாருக்கும் தெரிய போகுது, நம்ம மேல இருந்த அடி நமக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம மட்டும்தான் உணர முடியும் அப்படின்னு அந்த பெரியவர் சொல்றாரு. அப்ப அந்த பெரியவர் வந்து என்ன செய்யறாருன்னா அந்த பெரியவர் தான் வந்து ஒரு பெட்டிஷனை எழுதி திரும்ப வந்து என்ன செய்யறாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல போனா ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் மேலேயே வந்து பெட்டிஷன் கொடுத்தா என்ன ஆகும், ஏத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. அப்புறம் கலெக்டரை போய் பாக்குறாரு, கலெக்டர் வந்து ஏத்துக்கிற மாட்டேங்கிறாரு. அப்புறம் வந்து சென்னையில இருக்கக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட்டுடைய டைரக்டர் அவரை போய் பாக்குறாங்க, அவரும் முதல்ல ஏத்துக்கல, அவரு அந்த மாவட்ட கலெக்டருக்கு பேசுறாரு. அப்படி பேசும்போது என்ன செய்யறாங்கன்னா இவர் வந்து குடிச்சிட்டு அங்க வந்து தராதாரம் இல்லாம ரொம்ப இழிவா வந்து இவர் மேல பேச இவரை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பேசிட்டாரு, இவர் வந்து ரொம்ப மோசமா நடந்துகிட்டாரு,
இப்ப இவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் எல்லாருமே வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்ப இவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் அடிச்சதோட மட்டும் இல்லாம அவரும் ஒரு பெட்டிஷனை கொடுக்குறாரு. அந்த பெட்டிஷனுடைய நடவடிக்கை தான் அவரு அந்த கிராமத்துல அவர் வீட்டை தட்டி வந்த போலீஸ்காரர் கொடுத்த பிடி வாரண்ட். அப்ப அந்த பிடி வாரண்ட் கொடுக்குற போதே அதிகார வர்க்கத்தினுடைய மிக நுண்ணிய அரசியல் வந்து ஆரம்பிச்சிருது. எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்களேன், அவரு பிடி வாரண்ட் வர்றதுனா ஏற்கனவே ஒரு கடிதம் அனுப்பிச்சிருக்கணும். அந்த கடிதத்தை வாங்காம வாங்கியிருக்கணும், வாங்கிட்டு பதில் சொல்லாம இருக்கணும், அல்லது போய் நம்ம ஆஜராகாம இருக்கணும், அப்படிதான் பண்ணணும். ஆனா முதல் கடிதம் எந்த விதமான கடிதமும் வரல. அப்ப கௌசிநாதன் வந்து கேட்கிறார், சார் வந்து பிடி வாரண்ட்னு வரீங்களே, ஏற்கனவே வந்து கடிதம் ஒண்ணுமே வரலையே அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த போலீஸ்காரு என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே நான் தான் வந்தேன், நீ வந்து இல்லை, நான் கதவுல ஒட்டிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப வந்து சார் நீங்க வந்து முதல் தடவையே வந்து ஒட்டிட்டு போயிட்டீங்கன்னு சொன்னா, ரெண்டாவது பிடி வாரண்ட கையில கொடுக்கறதுக்கு வர நீங்க ஏன் என்னுடைய விலாசத்தை வந்து எல்லாருக்கிட்டையும் விசாரிச்சீங்க அப்படின்னு கேட்டா, இந்த திமிர் பேச்சுக்கு ஒன்றும் உங்களுக்கு குறைச்சல் இல்லை, ரொம்ப விவரமா எல்லாம் பேசுவீங்க, படிச்சிட்டீங்கல்ல. அப்ப வந்து இதுல வந்து பல விதமான துணி இருக்கு, படிச்சிட்டீங்கல்ல, பேசுவீங்கல்ல, ரொம்ப விவரமா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு இதுல வந்து பல விதமா இருக்கு. இதுல வந்து என்னன்னா, ஒரு எழுத்தாளருடைய ஒரு சாமர்த்தியம்னு நம்ம சொல்ல முடியாது. எழுத்தாளர் ஒரு நம்ம கரெக்டா ஒரு நடுநிலையோட எழுதியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். எந்த இடத்துலயும் இதுல வந்து ஜாதிங்கிறது எந்த பகுதியிலுமே வரல. ஆனால் எல்லா இடத்துலையும் எல்லா அதிகாரிகளும் எல்லா அதிகார வர்க்க திமுறோடும் அவர்கள் வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தை என்பது நமக்கு இயல்பாகவே வந்து யாரு என்னங்கிறத ஒரு அடையாளத்தை காட்டி விடுகிறது. அப்ப ஏழைகளை வந்து புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது, ஒரு அடித்து நொறுக்க ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து துச்சமாக மதிப்பது என்பது எல்லா அதிகார வர்க்கத்திடம் இருக்கிறது அப்படிங்கிறது அந்த பிடிவாரண்டினுடைய முதல் அதிகாரத்தினுடைய உச்சமாக வந்து நான் பாக்குறேன். அதுல இதுல தொடர்றது தான் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா இவர் வந்து ஒரு ஜாதிக்காக எழுதல, இது வந்து ஒரு ஜாதிக்காக எழுதல. இன்னைக்கு வந்து எப்படின்னு சொன்னா, இந்தியா முழுவதும் வந்து ஒரு 17 கோடிக்கு மேல வந்து வேலையில்லாத இளைஞர்கள் வந்து இருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு 3 கோடி இளைஞர்கள் வந்து படித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்காங்க. அப்போ வேலையில் இல்லாத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அலுவலகம் தான் ஒன்று ஒரு வாய்ப்பாக இருந்தது. இன்னைக்கு கார்பரேட் நிறுவனங்கள், பகாசுர கம்பெனிகள் இன்னைக்கு வந்து உலகம் முழுக்க தனியார்மயப்படுத்துதல் போன்றவற்றின் காரணமாக வேலை வாய்ப்பு அலுவலகங்களே காணாமல் போய்க் கொண்டிருக்கிறது. வேலை வாய்ப்பு அலுவலகத்தை நம்பி ஒரு வேலை கூட நமக்கு கிடைக்காது என்ற ஒரு அவநம்பிக்கையை வந்து இன்னைக்கு அரசாங்கங்கள் வந்து கார்பரேட் அரசாங்கங்கள் ஏற்படுத்தியிருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த கௌசிநாதன் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல போய் நின்று அடி வாங்கி வெளியிலே வந்து அந்த அவர் நடத்தக்கூடிய போராட்டங்கள் இருக்கு இல்லையா, இது அவருக்கான போராட்டமாக இல்லாமல் மீண்டும் இந்த 17 கோடி இளைஞர்களுக்கும் வேலைவாய்ப்பு அலுவலகத்தை யார் நினைவு ஊட்டுகிறார். வேலைவாய்ப்பு அலுவலகம் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறது, அதே மாதிரி வேலை வாய்ப்புகளும் நம்மை விட்டு போய்கொண்டே இருக்கிறது, எல்லாம் தனியார் மயம் ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு உரத்த சிந்தனையும் இதுல இருப்பதாக வந்து நான் பாக்குறேன். அப்ப இந்த பிடிவாரண்டு தான் வந்து அவரை படுத்துது. அந்த பிடிவாரண்ட வாங்கின உடனே அவருக்கு வந்த பயம், அரெஸ்ட் இப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்களா, பிறகு அரெஸ்ட் பண்ணுவாங்களா, அப்ப இதை வந்து வீட்டுல யாருக்கிட்டையும் சொல்ல முடியல. ஆனா இந்த பிடிவாரண்டு வந்த உடனே அவருடைய முகபாவங்கள் மாறுது, அவருடைய ஒரு சோகமான முகம் வருது. இதை வந்து அவங்க மனைவி பூரணி வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு சொல்லி அம்மா அப்பா கிட்ட இதை சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அவங்ககிட்ட வீட்டில் வேலை செஞ்சுருக்குறாங்க. அவங்க தம்பிகள் 2 பேரும் வந்து அவங்க அண்ணிக்கிட்ட வந்து என்ன என்னன்னு கேட்குறாங்க, அவங்களும் வந்து ஒன்றும் சொல்லலை. அப்போ உடனே வந்து என்னன்னா, பிடிவாரண்டை வாங்கிட்டு என்ன செய்யறாங்கன்னா, ஜாமீன் வாங்கணும், ஜாமீன் வாங்கலைன்னா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அப்போ நம்ம வந்து 2-3 நாளைக்கு என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டாருன்னா, அடுத்த நண்பர்கள்ட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு, சொந்தக்காரங்க கிட்ட பேசுறாரு, பெரியவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ இதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த பெரியவரோட சேர்ந்து தான் வந்து அவர் கலெக்டர் ஆஃபீஸு போகிறது, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸு போகிறது, அப்புறம் வந்து கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் வருது. அப்போ கௌசிநாதன் வந்து அவர் மேலே கொடுத்த அந்த கேஸுக்காக அவர் போற
சூழல் அந்த கேஸை சந்திக்கிற விதம் வந்து இருக்கு பாருங்க. அவருக்கு அந்த ஒரு ரெண்டு வருஷத்துல அவர் பட்ட பாடுதான் வந்து இந்த கதை முழுக்க இருக்குன்னு நம்ம பாக்குறோம். இந்த அவர் என்ன செய்யறாருன்னா, அந்த வேலைவாய்ப்பு அலுவலகத்துக்கு போயிட்டு அந்த பேசிட்டு கலெக்டரும் அதான் சொல்றாரு, நீ குடிச்சிட்டு போற, நீ வந்து இங்க வந்து என்கிட்ட வந்து பண்ணாரு, ஒரு அதிகாரி மேலேயே நீ வந்து நடவடிக்கை எடுக்க சொல்றியா, இதெல்லாம் வந்து நடக்காது. அவரை கூப்பிட்டுட்டு போன பெரியவரையும் இவரையே இந்த பையனையே இங்க கூப்பிட்டு வரீங்க, இந்த மாதிரி ஆளுகளை கூப்பிட்டு வராதிங்க, வெளியில போங்க அப்படின்னு துரத்துறாரு. போலீஸ் ஸ்டேஷன்லையும் அதே தான், நீ வந்து ஒரு அதிகாரி மேலேயே வந்து ஒரு கேஸ் கொடுக்குறியா, இது எப்படி வந்து இருக்கும், நீங்க வந்து விட்டா ரொம்ப ஆடுவீங்க, நீங்க வெளியில போங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன செய்யறாருன்னா, அந்த பெரியவர் மூலமாக ஒரு வழக்கறிஞர், முருகையன் என்கிற ஒரு நல்ல வழக்கறிஞர் கிட்ட போறாரு. அந்த வழக்கறிஞர் வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார். அவரு தான் வந்து இந்த கேஸை வந்து வந்து நடத்துறதுல இவருக்கு உறுதுணையாக இருக்கிறதுல ரொம்ப முக்கியமானவர். இப்ப இதுக்கு இடையில என்ன செய்யறாருன்னா, இவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரை வந்து வந்து எதிர்த்து கேள்வி கேட்கணும், இதுக்கு நம்ம மட்டும் போதாது அப்படின்னு இவர் நண்பர்கள்ட்ட சொல்லும்போது, இவருடைய நண்பர்கள் வந்து பல்வேறு விதமான தொழிற்சங்கங்கள்ல இருக்காங்க. அப்ப அந்த தொழிற்சங்கங்கள்ல என்ன செய்றாங்கன்னா, இது வந்து நம்ம இத்தோட விட்டோம்னா இன்னும் வந்து நிறைய இளைஞர்களை பாதிக்கப்படுவாங்க, இந்த அதிகாரி வந்து இதே வேலைய நிறைய பண்ணிட்டு இருக்கான், அப்ப இதை வந்து நம்ம தட்டி கேட்கணும், அப்ப என்ன செய்யலாம், இதை எதிர்த்து வந்து ஒரு கேள்வி கேட்கணும், ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஆர்ப்பாட்டம் நடத்தணும்னு சொல்லும் போது இவரை கூப்பிட்டு அந்த தொழிற்சங்க அலுவலகத்துக்கு போறாங்க. தொழிற்சங்க அலுவலகத்துல இவருடைய நண்பர் தான் மிக முக்கிய பொறுப்புல இருக்காரு. அப்ப அங்க வந்து கூட்டத்துல வந்து இந்த மாதிரி வேலைவாய்ப்பு அலுவலகத்துல கௌசிநாதனை வந்து ரொம்ப அவதூறா பேசி அடிச்சு வெளியேற்றிருக்கிறாங்க. இது இந்த ஒரு இளைஞனுக்காக இல்ல, பல்லாயிரக்கணக்கான வேலை இல்லாத இளைஞர்களுக்காகவும் தான். அப்ப நம்ம வந்து இதை வந்து பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்தணும், போஸ்டர் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டத்துல பேசுறாங்க. ஆனா அந்த கூட்டத்துல கூட என்னன்னா, இருக்கிற ஒருத்தருக்கு வந்து உடன்பாடு இல்ல, ஆர்ப்பாட்டம் நடத்துறதுல உடன்பாடு கிடையாது. இது மாதிரி நிறைய பேர் வருவாங்க போவாங்க, திடீர்னு வர்றவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடாது, அதெல்லாம் வந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இருக்கும் போதே வந்து பேசுறாரு. ஆனா அவர் சொல்றாரு, ஏங்க இவருக்காக மட்டும் இல்ல, பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்காகவும் நம்ம மாதிரி ஊழியர்களுக்காகவும் வந்து நம்ம ஆர்ப்பாட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்ப்பாட்டம் வந்து நடத்துறதுக்கு வந்து அனுமதியே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம எப்படி வந்து எப்படி ஒரு ஆர்ப்பாட்டம் அறிவிச்ச உடனே எப்படி ஒரு என்ன சொல்றது, ஒட்டு மொத்தமா வந்து அரசு இயந்திரம் வந்து விழிச்சுக்கிட்டு பல்வேறு அது என்ன சொல்றது, பல்வேறு துஷ்பிரயோகத்தை வந்து அதிகாரத்தை வந்து பண்றாங்களோ அதே மாதிரி அந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து பண்ண விடாம வந்து ரெண்டு மூணு தடவை தள்ளி வைக்கிறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸுக்கு முன்னாடி நடத்தக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை தள்ளி வைக்கிறாங்க. அப்புறம் ரோட்டு ஓரமா நடத்துங்கன்னு சொல்றாங்க. அந்த ரோட்டு ஓரத்துல வந்து என்ன செய்யறாங்கன்னா, அப்புறம் ரெண்டு தடவை வந்து கோர்ட்டுக்கு போய் ஆர்ப்பாட்டம் நடத்துவதற்கு அவங்க பெர்மிஷன் வந்து வாங்கிடுறாங்க. பெர்மிஷன் வாங்கிட்டு ஹலோ, ஸ்கிரீன் வந்து வீடியோ இல்லாம இருக்குது. வந்துருச்சு என்னது இல்லையே, தோற தெரியுது இல்ல வீடியோ தெரியலங்க. விஷயங்கள் பாத்தீங்கன்னு எப்பயுமே ஆர்ப்பாட்டம்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. அந்த கொஞ்சம் பேர் நடத்தக்கூடிய அந்த ஆர்ப்பாட்டம், அந்த ஆர்ப்பாட்டம் இவருக்கு மனசுக்கு ஒரு ஒரு ஆதரவாக இருக்கு, ஒரு நம்பிக்கைய வந்து கொடுக்குது. அப்ப வந்து இதை வந்து தனி மனிதராக வந்து எதிர்கொள்ளக்கூடாது, ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு யூனிட்டியாக எதிர்கொள்ளணும், ஒரு வர்க்கமாக எதிர்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து விதைக்கிறாரு. ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு கூட்டு முயற்சிக்கான ஒரு கூட்டு போராட்டத்துக்கான வந்து முன்னெடுக்கிறார். தனக்கு வந்து பயம் இருக்கு, அதே மாதிரி வேலை கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை வந்து ஏற்படுத்திட்டாங்க. ஐயோ வேலையை வச்சுதானே நம்ம பழைக்கணும் அப்படிங்கிற அது ஒரு இருக்கு. செலவழிக்கிறதுக்கு கோர்ட்டுக்கு போகணும்னா செலவழிக்கணும், அதுக்கு காசு இல்லை, அதுக்கு மனைவிதான் வந்து உதவிகரமா இருக்காங்க, அவங்களுடைய மாமா வந்து உதவி செய்யறாங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, வாய்தாக்கு போயிட்டு வரணும்னா கூட. அப்ப இந்த நேரத்துல இந்த ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா, அந்த ஆர்ப்பாட்டம் வந்து ஒரு பெரிய ஆறுதலா இருக்கு. அந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் தடை வந்தது, அந்த தடையை வந்து கோர்ட்ல போய்
வந்து என்ன சொல்றாங்க நிராகரிச்சுட்டு திரும்ப வந்து ஆர்டரை வாங்கிட்டு வந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துறாங்க. இப்ப அந்த ஆர்ப்பாட்டத்துல எழக்கூடிய குரல் வந்து ஒவ்வொருத்தரையும் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு உற்சாகப்படுத்துது. இது வந்து யாருமே வந்து தனி மனிதர் இல்லை, ஒரு ஒவ்வொரு மனிதனுக்கு பின்னாடியும் வந்து ஆயிரக்கணக்கான பேர் வந்து பின்னாடி இருக்கிறாங்க, கிராமம் இருக்கிறது, நண்பர்கள் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து கோஷம் போடுறாங்க. யாரெங்கே யாரெங்கே, யாரும் இங்கே தனியால் இல்லை, ஒவ்வொருவருக்கு பின்னாலும் 1000 பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த கோஷத்தை வந்து அவங்க கலப்புறாங்க. அப்ப அவருடைய அதோட சேர்ந்து அவருடைய நண்பர் வந்து அன்பழகன்கிறவரும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டா வந்து இருக்கார். அப்ப இந்த மாதிரி அவரு இந்த பயம் ஒரு பக்கம் வந்து பயம், ஒரு பக்கம் வந்து பொருளாதார பிரச்சனை, வேலை வாய்ப்பு இல்லை. அப்ப இந்த படிச்சுட்டு வேலை இல்லாம இருந்த காலத்துல அவர் வந்து என்ன செய்யறாரு, அவர் தோல் தொழிற்சாலையில வேலை பார்க்கறாரு, ஃபைனான்ஸ் கம்பெனியில வேலை பார்க்கறாரு, போஸ்டர் ஒட்டுறாரு, எலெக்ஷன் பூத் நம்ம செழிப்பு கொடுப்போம் இல்லையா, அந்த எலெக்ஷன் பூத்தோட செழிப்பு கொடுக்குறாரு. இந்த மாதிரி எவ்வளவு வேலைகளை வந்து அவரு செய்யணுமோ அந்த வேலைகளை செய்கிறாரு. தனியார் பள்ளி, தனியார் பள்ளியில தனியார் பள்ளியில வந்து ஆசிரியரா பணியாற்றுறாரு. பிடிஏவில் போய் ஒரு பள்ளியில வந்து வேலை செய்கிறாரு. அப்ப இந்த வேலை இல்லாத காலங்களில் அவர் வந்து ஸ்கிரீன் பிரிண்டிங் வச்சு தன்னுடைய வாழ்வாதாரத்தை வந்து போக்குறாரு. இப்ப இவ்வளவு கஷ்டங்களை வந்து அந்த படித்த காலங்கள், படித்து முடித்து விட்டு வேலைக்காக அலைந்த காலங்கள் என்பது வந்து மிக ஒரு மோசமான அவருடைய கஷ்டமான ஒரு காலமாக வந்து அதை வந்து இதுல பதிவு செய்யறார். அதே மாதிரி அந்த கோர்ட்ல வந்து இப்ப இந்த வந்துருச்சு, இவருக்கு வந்து வாய்தா வந்துருச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, விசாரணை நடக்குது. விசாரணை நடக்கும்போது அந்த அதிகாரி முன்னுக்கு பின்னா வந்து பதில் சொல்றாரு. 2-3 எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் ஆபீஸ்ல இருந்து வந்திருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து இவர் தான் அடிச்சார் எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசரை, குடிச்சிட்டு வந்தாரு அப்படின்லாம் வந்து பொய் சாட்சி வந்து சொல்றாங்க. அப்ப முருகையன் அந்த லாயர் வந்து கேட்கும்போது, நீங்க வந்து அவர் அடிச்சதை பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா, இல்ல நான் அடிச்சதை பார்க்கல, தடாபுடான்னு சத்தம் கேட்டுச்சு, நாங்க கீழே ஓடி வந்தோம், இவங்க 2 பேரும் நின்றுகிட்டு இருந்தாங்க. அப்ப ஒவ்வொரு சாட்சியா வந்து பொய் சாட்சியெல்லாம் வந்து உடைச்சு தள்ளுறாங்க. அப்ப கடைசியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா, அவரு அந்த அலுவலகத்துல வேலை செஞ்ச ஸ்டெனோ அந்த டைபிஸ்ட் அந்த அம்மா வந்து அன்னைக்கு நடந்த சம்பவங்களை நேரடியாக அவங்களுக்கு பாக்குறாங்க. இந்த கோர்ட்லையும் வந்து சாட்சி சொல்றதுக்கு அவங்க தயாரா இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அவங்க இருக்காங்க. அதே மாதிரி இந்த அதே மாதிரி எங்க போனாலும் வந்து இவருக்கு அடிமேல அடி விழுகிறத வந்து இவரு பொறுத்திருக்கிறார். ஒரு ஒரு எழுத்தாளர் வந்து தன்னுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை ஒரு நாவலாக பதிவு செய்கிற போது எந்த விதமான ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அதிகமாக ரொம்ப அதிகப்படியாக எழுதாம ஒரு யதார்த்தமாக வந்து அப்படியே வந்து நடந்தது மாதிரியே வந்து பதிவு செய்கிறார். சாப்பாட்டுக்கு வழி இல்லை, நண்பர்களோட சாப்பிட்டோம் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு. பட்னியாக இருந்தத பதிவு செய்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து இயற்கையை வந்து எவ்வளவு பசி கொடுமை வறுமை வேலை இல்லை வீட்டில் குடும்பம் மாமாவுனால வந்து பிரச்சனை இவ்வளவு விஷயத்துலையும் அவன் வந்து இயற்கையை வந்து பார்க்குறாரு, இயற்கையை ரசிக்கிறாரு, இயற்கையை நேசிக்கிறாரு. அந்த துயரங்களை எல்லாம் கடந்து போகிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக வந்து அவருக்கு இருக்கு. அதே மாதிரி அவர் படித்த புத்தகம் அவருடைய புத்தமம் சொல்றாரு, அந்த புத்தகத்தை படித்த உடனே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து அவருக்கு கிடைக்குது. அப்ப வந்து இது வந்து பெரிய நேராக எதிர்த்தாக்குதல் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனா இதை வந்து மெல்ல 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 அவர் வந்து என்னன்னா ஒரு குழுவின் வழியாக, ஒரு போராட்டத்தின் வழியாக, ஒரு மென்மையான அணுகுமுறை, ஒரு சாதாரண இளைஞன் பாதிக்கப்பட்டா என்ன செய்வாங்களோ அந்த வேலையை வந்து இவர் வந்து அதில் செய்கிறார். அதைத்தான் அப்படியே வந்து பதிவு செஞ்சுருக்காரு. இல்லைன்னா நான் இப்போ நம்ம இதே சம்பவம் எனக்கு நடந்தது. நான் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு நான் போயிருந்தேன். அப்போ நான் வந்து ப்ளஸ் டூ முடித்த உடனே பதியணும் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில், நான் போகிறேன், கூட்டம் பெரிய கூட்டம். அப்போ வந்து என்னென்னா அந்த நேரத்தில் வந்து பொதுவாக வந்து மற்ற ஆட்கள் வரமாட்டாங்க. அப்போ ஒரு எம்ஏ எம்எட் படித்த ஒரு சகோதரர் வந்து முன்னாடி உள்ளே போகிறாரு. உள்ள போன உடனே அவரை வந்து கண்ணா அப்படின்னான்னு வைறாங்க. நாயே பேய வெளியில போ, இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வைறாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு அட்டை கொடுப்பாங்க,
அந்த அட்டையில வந்து நம்ம எழுதணும், பேரு நம்ம இதெல்லாம் சர்டிபிகேட் இல்லாமலாம் எழுதணும். அப்படி அந்த அட்டையில வந்து நான் எழுதுறேன், அந்த அட்டையை எழுதிட்டு அந்த உதவியாளர் வந்து அதை பார்த்துட்டு அந்த தப்பா எழுதிட்டேன், தப்பா எழுதின உடனே அந்த அட்டையை வந்து அவர்கிட்ட என்கிட்ட கொடுத்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லலை, தூக்கி எரிஞ்சிட்டாரு. தூக்கி எரிஞ்சிட்டு என்ன பெரிய வந்து கிளிக்கிற நீ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்ட, இந்தா எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி என் மேல போடுறாரு. அப்ப போட்ட உடனே நான் எது அதை வாங்கி எடுத்துட்டு நீ எல்லாம் ஒரு ஆபீசராடா நாய் போடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாபுரன்னு சத்தம் போட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸை விட்டுட்டு என்ன செஞ்சேன்னா ஒரே ஓட்டமா வெளியில வந்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸுக்கு வந்து நம்ம ஒரு நாள் கூட கால் வைக்கல, இன்னைக்கு வரைக்கும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் கால் வைக்கல. இதுதான் நம்ம வந்து அன்னைக்கு நம்ம செஞ்ச வேலை. ஆனா இவர் வந்து ரொம்ப பொறுமையா தன்னுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து தன்னுடைய குடும்ப சூழலை மனதில் வைத்து பொருளாதார சூழலை மனதில் வைத்து ஏன் இப்படிலாம் நடக்குதுன்னு மனம் நொந்து அதே நேரத்தில் அதுக்கு வந்து ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிறதுலையும் வந்து ஒரு அமைதியான ஒரு போராட்டத்தை வந்து இந்த முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக வந்து அவர் என்ன செஞ்சிருக்காருன்னா பதிவு செஞ்சிருக்காருங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி கோர்ட்டில் வந்து அது வந்துருச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த அவருடைய குடும்ப சூழல் வந்து பார்த்துட்டோம், அவருக்கு குழந்தைகள் வந்து நம்ம பார்த்துட்டோம், இவர் கல்வியில் வந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டோம். அந்த பெரியவர் வந்து தொடர்ந்து இவருக்கு வந்து உற்சாகம் காட்டுறது, அந்த முருகையன்கிற வழக்கறிஞரை போய் பேசுங்கன்னு சொல்லி சொல்றது, பல்வேறு ஆலோசனைகள் சொல்றது, மேல் நடவடிக்கைக்காக முயற்சி எடுக்கிறது அப்படிங்கிறத அந்த பெரியவர் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து இவருக்கு வந்து சொல்லி 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 தைரியப்படுத்துறாரு. இவருடைய நண்பர் அன்பழகன், அன்பழகன் வந்து இவரு கூடையே இருக்காரு, இந்த எல்லாருடைய நடவடிக்கைக்கும் உதவி செய்கிறார். ஆனால் அப்பப்ப என்ன செய்யறாருன்னா கிண்டல் அடிப்பார். அப்படியே வந்து நிச்சயம் ஜெயில் இருக்கு, ஒரு 2 வருஷம் ஜெயிலில் போய் உட்கார போற, களி சாப்பிட போற, நல்லா சொகுசா இருக்க போற, நல்லா வசதியா இருக்கும் அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. அவரு ஏற்கனவே வந்து கௌசிநாதன் வந்து மனம் நொந்து வெந்து போய் இருக்காரு. ஆனா கிண்டலுங்கிற பேர்ல அவர் கூடயே போய் இதெல்லாம் பேசுவார். ஆனா இதெல்லாம் வந்து அவரு பதிவு செய்யறாரு, இதெல்லாம் வந்து ஒரு பெருசா எடுத்துக்கல அப்படின்னு நம்ம பாக்குறோம். அப்ப கடைசி நாள் வருது, கடைசி நாள் வந்து வருது, கோர்ட்ல வந்து தீர்ப்பு சாட்சி கடைசி சாட்சியை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஸ்டெனோவா இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து அந்த கூண்டுல ஏறுறாங்க. அந்த கூண்டுல ஏறுற போது இந்த முருகையன்ங்கிற அந்த வழக்கறிஞர் கேட்கிறாரு, கேள்விகளை கேட்கிறாரு, என்னம்மா நீங்க உங்க அலுவலகத்துக்கு இவர் வந்தாரா அப்படின்னா, ஆமா அலுவலகத்துக்கு வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. இவர் வந்து குடிச்சிட்டு வந்தாரா அப்படின்னா, இல்ல குடிச்சிட்டு வரல, அப்புறம் யார் அடிச்சது அப்படின்னு சொல்றாங்க. அவர் அவங்க வந்து அப்படியே உண்மையை சொல்லிடுறாங்க, அவர் வந்து எதுவுமே செய்யலை, யாரையுமே அடிக்கல, அவர் குடிக்கல, இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் தான் செஞ்சாருங்கிற அந்த பதிவை வந்து வெளிப்படையா வந்து சொல்லிடுறாங்க. ஒரு இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் நிறைய இடங்கள்ல கண்ணுக்கு தெரியாம இருக்காங்க. இவரை பத்தி கௌசிநாதனை பத்தி முன்ன பின்ன தெரியாது, அவரை பத்தி பொய்யான சாட்சி சொல்ல சொல்றாங்க, அதெல்லாம் வந்து நிராகரிக்கிறாங்க, உண்மையை சொல்றாங்க. அப்ப வந்து அவங்க பொய் வழக்கு தொடர்ந்த அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசருடைய எல்லா வகையான சூழ்ச்சிகளும் வந்து தூக்கி எறியப்படுது, தூக்கி எறியப்படுது. அது மட்டும் இல்ல, பாருங்களேன், நீங்க வந்து இந்த கௌசிநாதன் நேரா சென்னையில போய் ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் கிட்ட பெட்டிஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் வந்து என்ன செய்யறாருன்னு சொன்னா, இந்த மாவட்ட வேலைவாய்ப்பு அதிகாரிய வேற இடத்துக்கு மாத்திடுறாங்க. வேற இடத்துக்கு மாத்தின உடனே ஒரு மொட்டை கடிதாசி வருது, கௌசிநாதனுக்கு வருது. எந்த வகையில வந்து மிரட்டல் வருதுன்னு பாருங்க. அந்த கடிதம் வந்து மொட்டை கடிதாசி வருது, அந்த கடிதத்தை பிரிக்கிறாரு. அந்த கடிதத்தை பிரிச்ச உடனே அதுல அசிங்க அசிங்கமான வார்த்தைகள் சொல்ல வாயில வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள், நாயே பேயே வந்து உனக்கு உனையெல்லாம் வந்து எந்த தகுதி இருக்கு உனக்கு, உனக்கெல்லாம் வேலை கொடுக்கணும்னு என்ன இருக்கு, நீ வந்து என் மேலேயே வழக்கு தொடுக்குறியா, பார் என் மேல நீ வழக்கு தொடுந்த, எனக்கு வந்து ஒரு வேலை வந்து ஒரு ப்ரொமோஷனோட இப்ப நான் வேற ஊருக்கு மாற்றலாகி வந்துட்டேன், அது மாற்றலாகி போன ஊரு என்னுடைய சொந்த ஊரு, நான் பல வருஷமா வந்து முயற்சி பண்ணிட்டு இருந்தேன், வாங்க முடியாத எந்த செலவும் இல்லாம இருந்த அந்த மாற்றலை வந்து நீ ஈஸியா வந்து வாங்கி கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவரை கடுமையாக வந்து என்ன செய்யறாருன்னா வார்த்தைகளை வந்து அதுல எழுதி
கௌசிநாதனை வந்து மிரட்டுறாங்க. அப்போ அந்த கடிதத்தை படிச்சுட்டு அழுகிறாரு, என்னன்னா எவ்வளவு மோசமா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பல்வேறு இடங்கள்ல இருந்து நீ ஏன் வந்து பெரிய அதிகாரிகளோட மோதுற, மோதாத, பேசாம வேலையை வாங்க பாரு, உனக்கு வந்து எதிர்காலம் போயிடும், வேலை கிடைக்கணுமா வேண்டாமா, இப்படிதான் வந்து மிரட்டல் மேல மிரட்டல் வந்துகிட்டே இருக்கு. ஆனா அவரெல்லாம் வந்து அதெல்லாம் கடந்து போறார். அப்ப கடந்து போகும்போதுதான் வந்து என்னன்னா தீர்ப்பு சொல்லக்கூடிய நாள் வந்துருது. தீர்ப்பு சொல்லக்கூடிய நாள் வந்துருச்சுன்னு சொன்னா எல்லாரும் வந்து பணிவா போயிருக்காங்க. அந்த நீதிமன்றம் அந்த 2 காலமாக இவருக்கு பலவிதமான நிகழ்வுகளை வந்து கற்றுக் கொடுக்குது. ஒரு லாரி டிரைவர் லாரியில போயிட்டு இருக்கும் போது பிரேக் பிடிக்கல, ஒருத்த வந்து அவனே வந்து என்னன்னா நேர குறுக்கு வந்து விழுகிறான். அப்ப இவரை தூக்கி ஜெயில போடுறாங்க, கேஸ் நடக்குது, வாய்தாவுக்கு வராரு. வாய்தாவுக்கு வரும்போதெல்லாம் அவர் கூடயே வந்து அவருடைய பொண்ணு மட்டுமே அவருக்கு ஆறுதலா வந்து வராங்க. அவர் வந்து இவர்கிட்ட புலம்புறாங்க, கவிசிநாதன்ட்ட புலம்புற சம்பவத்தை. சொத்து தகராறுல சொந்த அப்பாவையே வெட்டிட்டு வந்த ஒரு குடும்பம், அதே மாதிரி ஒரு பெண், அதே மாதிரி ஒரு இலங்கை அகதிகள் செஞ்ச தப்பு, அது அங்க நடக்கிற உரையாடல்கள், அப்ப பல்வேறு விதமான உரையாடல்களை இன்னைக்கு நடக்கக்கூடிய நீதிமன்றத்தினுடைய அத்தனை நடவடிக்கைகளையும் ஒரு அற்புதமாக வந்து அவரு பதிவு செய்யறாரு, அதுல பதிவு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்ல அந்த நீதிபதியுடைய செயல்பாடு, குமாஸ்தா கூப்பிடுறது, அந்த கூண்டுல நிக்கிறாங்க, அந்த கூண்டுல ஏறின உடனே எப்படி எல்லாம் பயப்படுறாங்க, எப்படி வந்து குனிஞ்சு நிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாரு. அப்ப இதுக்கு இடையில வந்து இப்ப அந்த சாட்சி வந்து எல்லா பொய் சாட்சியங்களும் முறியடிக்கப்பட்டு தீர்ப்பு சொல்லக்கூடிய நாள் வந்துருது. அந்த தீர்ப்பு சொன்ன நாள் அந்த வருகிற போது எல்லாரும் வந்து அவளோட காத்திருக்காங்க. இவங்க மனைவி 2 போறாங்க. இவர் வந்து ஒரு பைய ஒரு நல்லா சின்ன ஒரு பேக்ல வந்து துணியெல்லாம் எடுத்து ரெடியா வச்சிருக்காரு. சும்மா போறாங்க, போய் கோர்ட்ல நிக்கிறாங்க. அப்ப அந்த போகும்போது கூட அவருடைய நண்பர் அன்பழகன் என்ன சொல்றாருன்னா, மாப்பிள்ள உனக்கு ஜெயில் தான், எப்படியும் உள்ள இருந்துட்டு வருவ, நல்லா களி சாப்பிடு, நல்லா சாப்பிட்டுட்டு வருவ, நல்லா நிறைய படிக்கலாம், எழுதலாம் அப்படிலாம் வந்து சொல்றாங்க. ஆனா அவர் எதுவுமே பேசுற நிலைமையில வந்து இல்லை. அவரு அங்க போய் நிக்கிறாங்க, கோர்ட்ல ஒரு பவ்யத்தோட நிக்கிறாங்க. கூப்பிடுறாங்க, கவிசிநாதன் கவிசிநாதன் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு போய் நிக்கிறாங்க. நின்ன உடனே ஒரே ஒரு வார்த்தை வந்து சொல்றாரு, கவிசிநாதன் விடுதலை அப்படிங்கிறத சொல்றாரு. உடனே எல்லாரும் சரின்ட்டு சந்தோஷம் கையில போட்டு வெளியில கை தட்டி வெளியில வராங்க. வாங்க எல்லாரும் விடுதலை ஆயிடுச்சு சாப்பிடுவோம்னு சொல்றாங்க. எல்லாரும் இல்ல இல்ல சாப்பிட வேணாம், அவங்கவுங்க டீ சாப்பிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வழக்கை தொடுத்ததுக்காக அவரு என்ன ஸ்கூட்டி வச்சிருந்த ஸ்கூட்டியை எதுனா TVS 50 விற்று அந்த பணத்தை வந்து லாயருக்கு கொடுக்குறாங்க. அந்த லாயருக்கு வந்து நன்றி சொல்றாரு. திரும்ப வீட்டுக்கு போறாரு. வீட்டுக்கு போயிட்டு எல்லாம் முடிஞ்சிச்சு. அந்த பெரியவரை பார்க்க வராரு. பெரியவர்கிட்ட வந்து பார்த்துட்டு இந்த விடுதலையில வந்து கிடைச்சது நல்ல விஷயம்தான், ஆனாலும் அதோட திருப்தி அடையலை. கௌசிநாதன் வந்து மீண்டும் முகத்துல கவலைகள் எல்லாம் அப்பி, சோகங்கள் அப்பி, அதோட சேர்ந்து பெரியவரை வந்து பார்க்க வராரு. பெரியவர் வந்து அந்த தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்காரு. பாய்ச்சிட்டு இருக்கும்போது என்ன வா இந்த அப்படி உன்னுடைய தீர்ப்பு நகர்ல என்னென்னலாம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொடுத்த பெட்டிஷனை வந்து தவறான பெட்டிஷன், அதனால நிராகரிச்சிட்டாங்க, இனிமே நீங்க வழக்கு தொடக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி உங்களை வந்து விடுதலை பண்ணிட்டாங்க, நீங்க வந்து தாராளமா மற்ற வேலைகளை பார்க்கலாம்ங்கிறத சொல்லியிருக்கிறாங்க, அதனால நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நம்ம வந்து இது ஒரு சரியான தீர்ப்பு, இது வந்து எனக்கு விடுதலைங்கிறது சரி, ஆனா எந்த தப்புமே செய்யாம என்னை வந்து கொடுமைப்படுத்தி இவ்வளவு கஷ்டத்துக்கு உள்ளாக்குன அந்த வேலை வாய்ப்பு அதிகாரி மேல எந்த நடவடிக்கையுமே இல்லை, அதனால வந்து அவர் மேல வந்து நம்ம வந்து நடவடிக்கை வந்து எடுக்கணும், அந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும், அதை கண்டிப்பா வந்து நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்றார். அப்பதான் அவரு சொல்லும்போது பார்க்கலாம் பேசுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவரு பெரியவர் வந்துட்டு ரைட்டு தவசி, நீங்க இப்பதான் வந்து விடுதலை ஆயிருக்கீங்க, கொஞ்சம் பேசாம இருங்க, நீங்க கொஞ்சம் பேசாம இருங்க, இங்க வந்து பாருங்க, நல்லா பாருங்க, இங்க நம்ம நட்டிருக்கக்கூடிய செடியோட பூர்வீகம் எது தெரியுமா, அந்த தோட்டத்தை செடியில தோட்டத்துல இருந்துட்டு ஒரு செடியை பார்த்து சொல்றாரு, இங்க நம்ம நட்டிருக்கக்கூடிய இந்த செடியோட பூர்வீகம் எது தெரியுமா, இது வந்து தென்னமெரிக்கா, தென்னமெரிக்காவிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த செடியை நட்டிருக்கோம், எவ்வளவு காலத்தையும்
தூரத்தையும் மனிதர்களையும் கடந்து போராடி இங்க வேறுபிடிக்க அது வந்திருக்கு. நீயும் ஒரு தக்காளி செடியை போல வேறு ஊன்ற பழகு கவுசி அப்படின்னு சொல்றார். நீயும் வந்து வேறு ஊன்ற பழகு கவுசி, முயற்சியோ போராட்டமோ செய்யலனா நம்மோட உயிர் அறுபடும், நம்மோட உயிர் வந்து அறுபடும், இதுதான் நம்முடைய நிலைமை அப்படிங்கிறத அவர்கிட்ட சொல்றார். உடனே அவரு திரும்ப கவுசி வந்து சொல்றாரு, நான் வந்து வேறு ஊன்றி இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு முன்னாடி நிக்கிறேன், அதனாலதான் நான் வந்து என்னால இருக்க முடியுது. வந்து நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் ஓய்வுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் நம்ம வந்து இதை தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வராரு. அப்ப ஒரு எந்த ஒரு ஒரு காரணமும் இல்லாமல் ஒரு வேலை வாய்ப்பு அலுவலகத்துக்கு போய் வேலையை தேட போய் வேதனையை வாங்கி வந்த ஒரு சாதாரண ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞனினுடைய கதையாக இதை வந்து பதிவு செஞ்சிருக்கோம். இப்ப இந்த கதையின் வழியாக நான் வந்து ஒட்டு மொத்தமாக நான் என்ன பார்க்கறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய அரசு நிர்வாகங்கள், நம்முடைய இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுக்கவே வந்து நிர்வாகங்கள், நம்முடைய நிர்வாகங்கள், சட்டங்கள், அதே மாதிரி ஒழுங்குக்கான விதிகள், காவல்துறை, நீதிமன்றம், எல்லாமே வந்து ஏழை மக்களை வந்து ஒடுக்குவதற்கான ஒரு வழிமுறையாகத்தான் இருக்கிறது. இதெல்லாம் வந்து அரசாங்கத்தினுடைய ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு நிறுவனமாகத்தான் இருக்கிறது அப்படிங்கிறத இந்த நாவலில் வந்து ரொம்ப அழகாக வந்து பதிவு செஞ்சிருக்கிறாரு. ஒரு சாதாரணமான ஒரு யதார்த்தமாக வந்து பதிவு செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது. ரெண்டாவது விஷயம் வந்து என்னன்னு சொன்னா, எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் கூட நடந்தாலும் கூட நமக்கு வந்து இன்னைக்கு ஜனநாயக நடைமுறையில ஒரே தீர்வு கிடைக்கக்கூடிய இடம் வந்து நீதிமன்றம் தான் அப்படிங்கிற அந்த தீர்வையும் சொல்றார். ஆனா உண்மையிலேயே வந்து இந்த ஒரு சாதாரண இளைஞனுக்கு கிடைத்த ஒரு நீதி எல்லா இளைஞர்களுக்கும் கிடைக்குமா, எல்லா மக்களுக்கும் கிடைக்குமா? இப்ப வந்திருக்கக்கூடிய எல்லா தீர்ப்புகளுமே வந்து ஏழை மக்களுக்கு, ஒடுக்கப்பட்டவருக்கு, சாதாரண மக்களுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா நம்ம ஒரு கேள்விக்குறியாதாக இருக்கு. ஆனா இவர் அந்த நீதிமன்றத்தை வந்து நம்புறார். அதே மாதிரி ஜனநாயக போராட்டம் வந்து நம்ம நடத்த வேண்டியிருக்கு. வந்து நீங்க வந்து என்னன்னா, ஒரு நீங்க வந்து எவ்வளவுதான் படித்திருந்தாலும் கூட ஒரு அதிகார வர்க்கம் வந்து ஆதிக்கம் வந்து எல்லார் மேலையும் ஆதிக்கம் செலுத்துறாங்க. இந்த அதிகார வர்க்கம் மட்டும் இல்லை, நீங்க வந்து அதிகாரிகள் வந்து அதிகாரிகள் வெளிப்படுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலையும் வந்து அவர் படித்து முடித்து அவர் இருக்கக்கூடிய அந்த பதவி என்கிற அதிகார திமிர் பேசுகிறது. அது மட்டுமல்லாமல் அவரை வந்து இருக்கக்கூடிய ஆதிக்க வர்க்கம், அவருடைய ஜாதி, அவரை வந்து உயர்ந்த ஜாதி என்று மனசிலே நினைத்துக் கொள்கிறார்கள். எதிரிலே நிற்பவர் வந்து வேலை இல்லாதவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, அந்த வேலை இல்லாத இளைஞர் யார் அப்படிங்கிற அதையும் சேர்த்தே இந்த அதிகார வர்க்கம் பார்க்கிறது. அதை வந்து நம்ம கண்கூடா வந்து இதுல பார்க்க முடியுது. அப்ப வர்க்கமாக வந்து நம்ம திரள வேண்டியிருக்கிறது, வர்க்கமாக திரளுவதற்கு ஜாதி வந்து ஒரு தடையாக இருக்கிறது. அப்ப இந்த ரெண்டையும் வந்து சேர்த்து நடத்த வேண்டும்ங்கிறதை இது வந்து கண்கூடாக வந்து கொண்டு போறாரு. அதே மாதிரி படிப்பு என்பது தான் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை எல்லா இடத்துலையுமே சொல்றார். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அந்த படிக்கிறத அவர் விடல. பள்ளி கல்வியாகட்டும், கல்லூரியாகட்டும், மேல் கல்வியாகட்டும், எல்லாத்தையுமே வந்து கஷ்டத்தோட படிக்கிறார். வறுமையில சொல்லிட்டு ஓடல, படிக்கிறார். புத்தகங்களை தேடி படிக்கிற அந்த விஷயத்தை வந்து நம்ம இதுல பாக்குறோம். அதே மாதிரி தனி மனித போராட்டம் ஜெயிக்காது, ஒரு கூட்டா இருந்தாதான் ஜெயிக்க முடியும். பாருங்க, ஒரு தொழிற்சங்கம் ஆர்ப்பாட்டம், ஒரு பெரியவர் வந்து உதவி செய்றார். அந்த பெரியவர் நிச்சயமாக வந்து ஒரு அம்பேத்கருடைய வாரிசாக இருக்கலாம், ஒரு பெரியாரினுடைய வாரிசாக இருக்கலாம், ஒரு மார்க்சினுடைய வாரிசாக இருக்கலாம். அது போன்ற வழிகாட்டக்கூடிய பெரியவர்கள் இருக்கிறார்கள், தொழிற்சங்கவாதிகள் இருக்கிறார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல வழக்கறிஞர்கள் வந்து இருக்கிறார்கள்.
அப்படிங்கிறத இது பண்றாங்க. தனி மனித போராட்டம் ஜெயிக்காது, ஒரு கூட்டு போராட்டமாக முயற்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத இதுல வந்து சொல்றாரு. அப்ப இதெல்லாம் வந்து செய்யும் போது ஒரு தனி மனிதருக்கு வந்து உறுதுணையாக இருக்கிறது பாத்தீங்கன்னா, அதை வந்து தொடர்ச்சியாக அந்த விடுதலை வரைக்கும் கொண்டு வர்றாரு. பிடிவாரண்டுல எப்படி வந்து பூரணி வந்து அவருடைய ஒரு கணவருடைய முகத்தில் ஏற்பட்டக்கூடிய சோகத்தை அறிந்து அவருக்கு உதவி செய்கிறாரோ, ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரோ, இவர் கண்ணீர் வடிக்கிற போதெல்லாம் வந்து எப்படி வந்து அவர் தோளில் சாய வந்து சாய்ந்து அவருக்கு ஆறுதல் சொல்கிறாரோ, அதே மாதிரி அந்த விடுதலை என்கிற வார்த்தை கிடைக்கிற போதும் அந்த பக்கத்திலேயே இருக்கக்கூடிய அவருடைய மனைவி, அவருடைய அம்மா, அவருடைய பாட்டி, பெண்களுடைய பங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமா, அம்மாங்கிற வடிவத்துல, மனைவிங்கிற வடிவத்துல, பாட்டிங்கிற வடிவத்துல வந்து கூடவே வந்து துணை நிக்கிறாங்க அப்படிங்கிற அம்சத்தை வந்து அந்த குடும்பம் இங்க நிக்கிறாங்கிறத அதுல வந்து சொல்றாங்க. இன்னொன்னு இதுல வெளிப்படையா நம்ம வந்து பேச வேண்டிய விஷயம், ஒரு அரசு ஊழியராக மாறிட்டா, ஒரு ஒரு ஆசிரியராக மாறிட்டா, ஒரு அரசு துறை அதிகாரியாக மாறிட்டா, அவங்க அவர்கள் வந்துட்டாலே அந்த வந்து வந்துட்டாலே அவர்களுக்கு முன்னால் நிற்கக்கூடிய எல்லாரையும் ஏளனமாக பார்க்கக்கூடிய ஒரு போக்கு வந்து இருக்கிறது. ஒரு அதிகார வர்க்கத்தினுடைய அந்த படிநிலையில அவங்களும் வந்து போய் உட்கார்ந்துடுறாங்க. அந்த இயல்பாவே வந்து அந்த அதிகார திமிர் வந்துருது. அப்ப இதை வந்து அவர் கேள்விக்கு உள்ளாக்குறார். அப்ப இதை வந்து வந்து மாற்றம் தேவை. நிச்சயமாக இந்த புத்தகத்தை வந்து படிச்சாங்கன்னா ஒரு மாற்றத்துக்கு வருவாங்க. நம்ம வந்து என்ன சொல்றோம்னா, நம்ம பார்க்குறோம் நடுத்தர வர்க்கம், நடுத்தர வர்க்கத்துல வந்து நம்ம பெரிய அளவுக்கு விவாதிக்கும் போது, தொழிலாளர்களை பத்தி பேசும்போது இயல்பாவே வந்து சில நடுத்தர வர்க்க நண்பர்களுடைய முகமூடி கலண்டு விழுந்து அவங்க ஜாதியாவோ அல்லது அரசு அதிகாரியாவோ நின்று விடுறாங்க. அது சாதாரண மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு இயக்கங்கள்ல வந்து வேலை செய்யக்கூடியவங்களுக்கு கூட அந்த அனுபவங்கள் வந்து இருக்குங்கிறத நம்ம கேள்விக்கு உட்படுத்துறாரு. இது வந்து அந்த விவாதத்துக்கு வந்து உட்படுத்துறாரு. இன்னொன்று மிக முக்கியமாக இந்த நூல் வழியாக நம்ம பார்க்குற விஷயம் வந்து என்னன்னா, வேலை இல்லாத இளைஞர்களை வந்து போரா நம்ம என்ன சொல்றாருன்னா, அந்த முதல்ல சொன்ன இல்லையா, ஒரு அதிகார வர்க்கத்திற்கும் சாமானியனுக்குமான ஆயுதமில்லாத ஒரு போராட்டத்தை வந்து முன்னெடுக்கக்கூடிய ஒரு உத்வேகத்தை கொடுக்குறார். உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு அலுவலகம் இருந்தது இருக்கிறது, அரசுகள் வந்து கார்பரேட் அரசுகள் வந்து உனக்கு வேலை தரவில்லை, ஏமாற்றுகிறது அப்படிங்கிறத இந்த நூல் வழியாக நமக்கு வந்து திரும்ப திரும்ப வந்து எழுத்தாளர் அழகிய பிரியவன் வந்து நினைவூட்டுகிறார். அப்ப நம்ம வந்து இந்த இது வந்து எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகமாக நம்ம பார்க்குறோம். இது வந்து ஒரு ஜாதியினுடைய புத்தகமாகவோ அல்லது ஒரு தனி மனிதனுடைய புத்தகமாகவோ இல்லை. இது வந்து ஒரு இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமான வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்த, பதிவு செய்யாத, வேலை கிடைக்காத அத்தனை இளைஞர்களுக்குமான ஒரு புத்தகமாக இந்த புத்தகம் வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை வந்து நாம் நிச்சயமாக நம்ம எல்லாருமே படிக்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த கள்ளக்குறிச்சி மாவட்ட நண்பர்களுக்கும் வந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசலைனா அந்த பேச்ச இடையில அந்த வந்துருது, நமக்கு வந்துருது. நான் சில விஷயங்களை அப்படியும் கட் பண்ணிட்டு வேற சுருக்கமாக முடிக்கிறேன், அப்படியே முடிச்சுட்டேன். ரொம்ப நன்றி. இதில் உரையாடல் ஏதாவது கேள்விகள் இல்லைன்னா நீங்கள் ஏதாவது சேர்க்கணும்னா கூட சேர்த்துக்கலாம். நன்றி. சிறப்பு தொடர் ஒரு திரைப்படத்தை பார்த்த அனுபவத்தை கொடுத்தீங்க, அவ்வளோ சுவாரஸ்யமாக போயிடுச்சு அந்த தகவல் இருந்தது. ஏன்னா அந்த அவனுக்கு என்ன அவன் தீர்ப்பு என்ன வரும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கதையை படித்த உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். விடுதலை ஆகிடுவானா இல்லை விடுதலை வந்து வேற மாதிரி மாறிடுமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்துச்சு, சுவாரஸ்யமாக சொல்லியிருக்கிறீங்க. நன்றிகள் தொடர். என்னுடைய கேள்வி தொடர் இப்போ அதில் வந்து நான் ஒரு கேள்வி வைக்கணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. இப்ப அந்த கௌசிக்கு வந்து அவனுடைய போராட்டத்தை வந்து வேலை வாய்ப்பு அலுவலகத்துல போய் வேலை தேடுகிற பொழுது அதிகாரிகளை எதிர்கொள்றதுல வந்து ஏற்பட்ட, அவன் வந்து கொஞ்சம் படிப்பறிவு உள்ளவன், அந்த அறிவின் அடிப்படையில செயல்படுறதால வந்த பிரச்சனை அது அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? இல்ல இயல்பாவே இந்த சமூகத்தோட கட்டமைப்புல இருந்துட்டு அடங்கி ஒடுங்கி போயிட்டா அவனுக்கு எந்த பிரச்சனையும் வராத போடுமா அப்படி சொல்றாங்களா? பொதுவா வந்து அதிகார வர்க்கம்
எந்த ஒரு கேள்வியையும் எதிர்கொள்வதற்கு தயாராக இல்லை. ஒன்று அரசுங்கிற அந்த எந்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு தைரியம், ரெண்டாவது அந்த அதிகாரி அதிகாரியாக மட்டும் இல்லை, அந்த அதிகாரி அதிகாரியாக மட்டும் இல்லை, பல்வேறு அடையாளங்களோடு அவர் வந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்போ ஒன்று வந்து வேலை இல்லாத இளைஞன் அப்படிங்கிறது ஒன்று, அவர் அதிகாரத்தை வந்து ஒரு ஆதிக்கத்தோடு செலுத்துவதற்கு ஒரு இதாக இருக்கிறது, ஒருத்தன் வந்து வேலை இல்லாத ஒரு இளைஞன். இன்னொன்று இந்த பகுதிகளிலிருந்து வரானாங்கிறது இயல்பாகவே வந்து இருக்குங்கிறது தான். நம்ம இப்போ நிறையா பேர் சொல்லுவாங்க ஜாதி அடையாளத்தோட இருக்காரு, அடையாளங்கூட இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்னைக்கு உண்மையிலே என்னென்னா ஜாதி அடையாளம் இல்லை, நீங்கள் ஜாதி அடையாளம் இல்லை. முன்னாடி வந்து இவர் தேவர், நாடாறு, நாய்க்கரு, பல்லரு, பறையரு, பிள்ளைமாறு இப்படியெல்லாம் நம்ம சொல்லுவாங்க, வெளிப்படுத்தவும் செய்வாங்க. இன்னைக்கு தான் நம்ம வந்து எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம்ல, பழகிட்டோம்ல, நம்ம ஊரில் ஜாதி இல்லைப்பா, பெரியார் பிறந்த மண்ணுப்பா, அப்பா அம்பேத்கருடைய வளர்ச்சி வந்துச்சுல்லப்பா, இதெல்லாம் வந்து பேசிட்டு இருக்கோம் நம்ம. இது வந்து ஒரு ஒரு போலியான மாய தோற்றமாக தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த நவீன தீண்டாமை ஒரு என்ன சொல்றதுன்னா வெளிப்படையாக தெரியாம மனசுக்குள்ள ரொம்ப புரூரமா இருக்கு. அந்த கருவறுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேலைய மனசுக்குள்ள இருந்து அவங்க மூளையில இருந்து அந்த வேலைய செய்யுது. அதனால ஆனா இவர் எழுத்தாளர் வந்து தன்னுடைய நடுநிலையில தவறாம கரெக்டா எழுதியிருக்கிறார். ஒரு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு இளைஞன் வேலைக்கு போகிறார் அப்படிங்கிறதுல கரெக்டா எழுதுறார். ஆனா இந்த ஒட்டுமொத்த அந்த கதையை நாவலை படிக்கும் போது இந்த படிமம் வந்து படிஞ்சுட்டே இருக்கு. அது நம்ம கட்டமைப்புல இன்னும் இருந்துகிட்டே இருக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். எத்தனை விஞ்ஞானிகள் வந்து சாதாரண தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட விஞ்ஞானிகள் கூட இன்னும் கிராமங்களுக்கு கிராமங்கள்ல செருப்பு இல்லாம போக முடியல, நம்முடைய நண்பர்களே நம்ம பார்த்துருக்கோம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் கூட உள்ள போக முடியலங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் நடக்குது. ஆனா இது வந்து என்னன்னா ஏழைகளின் மீது எரிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கற்களையும் தாங்கி கொண்டே இருக்கக்கூடிய கௌசல்யாதனை மாதிரி பொறுமையாக எல்லாரும் இருக்க மாட்டார்கள். எரிகிற கற்களை இயேசுநாதனை மாதிரி தாங்கி கொண்டே இருக்காமல் பொறுக்கி திரும்பி வீச எரிந்தால் அதனுடைய மாற்றம் விளைவுகள் வேறு விதமாக இருக்கும். அதனுடைய வெளிப்பாடும் நமக்கு இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறதையும் நம்ம கண்கூடா நம்ம பார்க்குறோம். எப்படி வந்து நீங்க ஜாதியை ஒழிப்போம் சமமாகவும் அப்படின்னு நம்ம மதிப்பிற்குரிய டாக்டர் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசினார். எவனும் ஒருத்தனுக்கு என்ன கேட்கல, நீங்க என்னத்தையாவது பேசி போப்பா, ஜாதி ஒழிக்க போறியா ஒழிச்சுட்டு போ, நாம ஒழிக்கிறியா ஒழிச்சுட்டு போ, சமத்துவத்தை கொண்டு போறியா கொண்டு போவோம், யாராவது பேசினாங்களா, ஒன்றும் இல்லை. ஆனா மனசு மரியாதைன்னு சொன்ன உடனே அதுக்கு இதற்கெல்லாம் ஆதாரணமாக இருக்கக்கூடியது மனுஸ்மிருதி அப்படின்னு சொன்னார் இல்லையா. எப்படி துடிக்குது இந்த சமூகம் வந்து, உயர்தட்டு வர்க்கம் ஆதிக்க வர்க்கம் எப்படி துடிக்குறங்கிறத நீங்க நம்ம கண்கூடா பார்த்துட்டோம். இது இதுதான் வந்து நம்ம வந்து ஆனா ஏன்னா இதுக்கு பல பின்புலமும் இருக்குங்கிற விஷயத்த நான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. ஆனா இந்த நாவலை பொறுத்தவரை ஒரு பொதுவான நாவல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஆனால் இதில் எல்லாருக்குமான மட்டும்தான் இன்னும் கூடுதலாக இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு சொல்லுவாங்க நீங்கள் வந்து தலித் அடையாளத்தோட எழுதுறாரு, அவர் அந்த அடையாளத்தோட எழுதுறாரு. நானும் சொந்த அப்போ எழுத்தாளர்கள் வந்து யாரை பற்றினாலும் எழுதலாம், யாருக்காக வேணாலும் எழுதலாம், அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனால் ஒரு பிரசவ வழியை வந்து ஒரு பிரசவிக்கக்கூடிய ஒரு தாய் தான் உணர முடியும். அந்த வழியை வந்து அந்த ஒரு 5-5 நிமிட வழியை வந்து அவங்க எவ்வளவு துயரத்தோட கஷ்டத்தோட பண்றாங்க, அதை வந்து நான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு நான் வந்து பேச முடியும். ஆனா அந்த வழியினுடைய வேதனையை யாராலும் உணர முடியாது. பசியினுடைய வழியை வந்து பசிக்கிறவன் மட்டும்தான் வந்து உணர முடியும், வேற எவனும் உணர முடியாது. அதனால வந்து ஒருவேளை அந்த மாதிரி நமக்கு ஒரு அடையாளம் வந்ததுன்னா நம்ம ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நான் யாருக்காக நான் வந்து கஷ்டப்படுகிறனோ, யாருக்காக நான் வந்து போராடுகிறனோ, யாருக்காக எழுதுகிறனோ, அந்த அடையாளத்தை வந்து நீங்க வந்து என் மேல சுமத்துறதுல எந்த விதமான தவறும் இல்லை. அந்த வேலையை நாம் தொடர்ந்து கொண்டு செய்து கொண்டு தான் இருப்போம். அந்த வழியில எல்லா எழுத்தாளர்களுமே வந்து ஒரு இந்த மாதிரியான ஒரு அடித்தட்டு மக்களுக்காக
ஒரு ஒட்டுமொத்த மக்களுக்குமாக எழுதுகிற எழுத்தாளர்களாக இருக்க வேண்டும்ங்கிறது நம்ம பார்க்குறோம். அந்த வகையில் அழகிய பெரியவன் தோழர் வந்து ரொம்ப எல்லாருடைய படைப்புகள்லையுமே அப்படிதான் எழுதியிருக்காரு. நீங்கள் அந்த ஒரு சொன்னீங்க குரடு கதை வந்து நம்ம ஒரு கதை சொன்னீங்க இல்லையா, அந்த கதையில வந்து அந்த நம்ம குறும்படமாக வந்து நம்ம போட்டோம், நம்ம மீட்டிங்கில் கூட நம்ம போட்டோம், எவ்வளவு அற்புதமாக வந்து இருந்தது நம்ம பார்க்குறோம். அழகிய பெரியவன் தோடர் வந்து இங்க வர்றதா இருந்துச்சு, ஆனா வரல. ஆனா நிகழ்வு வந்து வேற மாத்தி பேசியாச்சு. அவருக்கு வந்து அவருடைய பர்சனல்ல ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு போன்ல சொன்னாரு. சரிங்க தோடர், சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டோம். அந்த தகவல் நான் ஆரம்பத்துல உங்களுக்கு பதிவு பண்ணல. தோடர் வேல்முருகன் தோடர், தமிழ்நாடு அறிவிக்கும் கள்ளக்குறிச்சி அனைத்து தோடர்களும் வணக்கம். அழகிய பெரியவன் வந்து யாம் சில அரிசி வேண்டினோம். தோழர் வந்து மிக சிறப்பாக அந்த நாவலை கொடுத்திருக்காருன்னு சொல்றது என்னோட அனுபவத்திலிருந்து நான் சொன்னோம்னாக்கா எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா மிக சிறப்பான ஒரு பதிவை செய்திருக்கீங்க. நீங்க நாவலை கொடுத்தது மட்டும் இல்ல, அந்த நாவலை வந்து பகுப்பாய்வு செய்திருக்கீங்க. பகுப்பாய்வு செய்து நாங்க என்னன்னா கேள்வி முன்வைக்கலாம்னு நினைச்சோமோ அந்த கேள்வியை கேட்டு நீங்களே பதிலும் சொல்லிட்டீங்க. சரிங்க தோழர், அந்த வேலை கொஞ்சம் எளிதாகிருது, அதனால ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். இப்போ சாமானிய மக்கள் வந்து இந்த மாதிரி சட்ட சிக்கல் ஏற்படுது, அலுவலக ரீதியா அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் சாதாரணமான நியாயம் கூட கிடைக்க மாட்டுது. இதற்கு வந்து இயக்கங்கள் வந்து முழு ஒத்துழைப்போடு செயல்பட வேண்டிய தேவை இருக்கு. ஆனாலும் கூட எந்த இயக்கங்கள் எல்லாம் இந்த மாதிரி மக்களுக்கு உதவியா இருக்குதோ இருக்கு அந்த இயக்கங்கள் வந்து பரந்துபட்ட அளவுல வளரல. அவங்க வந்து மிக குறுகிய அளவுல எண்ணிக்கையில் குறைவாக இருக்காங்க. மற்ற கட்சிக்காரங்க இந்த மாதிரியான விஷயத்துக்கு முன்வராத கட்சிக்காரங்க எங்க பார்த்தாலும் கரை வெட்டியோட சுத்தின்னு இருக்கும் போது இந்த மாதிரியான சாமானிய மக்களுக்கு உதவக்கூடியவர்கள் மிக குறைவாக இருக்கிறார்களே, உயர்த்துவது எப்படி என்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறேன். அதோடு ஒரு அனுபவம், நான் வந்து கேஷ் சர்டிபிகேட் எடுக்கும் பொழுது ஆர்ஐ ஆபீஸ்ல என்னோட கையில நானு அந்த டேபிள்ல வச்சேன். தோடர் அவருக்கு ஆர்ஐ சொன்னாரு, அந்த படிவத்தை மட்டும் என்கிட்ட கொடுங்க, உங்க ஃபைல தூக்கே போடு, எடா ஃபைல அப்படின்னு சொன்னாரு. அந்த அனுபவம் எனக்கு இருக்கு. அது என்ன காரணத்தினால அப்படி சொன்னதுன்னு கூட நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி நிகழ்ந்திருக்கு தோழர். அப்போ நம்ம முற்போக்காளர்களை சாமானிய மக்களுக்கு உதவக்கூடியவர்களை அதிகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு, அது எப்படி பண்ணலாம் அதுதான் என்னுடைய. பொதுவா நல்ல கேள்வி. இதுல நான் பெரிய பெரிய கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு பெரிய ஆளும் இல்லை, இருந்தாலும் சொல்றேன் ஒரு உரையாடலுக்காக. நம்ம பொதுவா வந்து இன்னைக்கு இடதுசாரி இயக்கங்கள், தொழில் இடதுசாரி இயக்கத்துடைய தொழிற்சங்கங்கள், அதே மாதிரி நம்ம தலித் அமைப்புகள், நிறைய தலித் அமைப்புகள், நல்ல அமைப்புகள், விடுதலைக்கான இயக்கங்கள், நிறைய பொது முற்போக்கான இயக்கங்கள் வந்து நிறைய வந்து வந்திருக்கிறாங்க. பல முன்னெடுப்புகளை அவங்க செய்கிறாங்க. ஆனால் நீங்கள் சொன்ன அதே கருவியை நாம் முன்வைக்க வேண்டியிருக்கு. அந்த பரிசீலனை வந்து அவர்களுக்கும் தேவைப்படுகிறது. எல்லாருக்குமான ஒரு அமைப்பாக இருக்குமா இருக்கிறோமா என்கிற பரிசீலனையை அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க, நமக்கு தெரிஞ்ச வகையில சொல்றேன். ஆனா அது பத்தாது, அது பத்தாது. எப்படி ஒரு இந்த ஒரு கேள்வியை கேட்கலாம், இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆபீசர் வேலை இல்லாத போது என்ன பண்ணாரு, என்ன பண்ணியிருப்பாரு? சரி, இப்ப எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் எல்லாம் மூடிட்டாங்க, எல்லா அரசு அதிகாரிகளையும் வீட்டுக்கு அனுப்புறாங்க, டிஏ இல்ல, சம்பளத்தை குறைக்கிறாங்க, எல்லாரும் வீதியில வந்து போராடுறாங்க. அப்ப அன்னைக்கு அந்த கௌசிநாதனை வந்து வெளியே ஏற்றும் போது என்ன சொல்றாங்க, இவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கலன்னா தெருவில் பிச்சை எடுத்து பிழைக்க வேண்டியதானே, மூட்டை எடுத்து தூக்கி பிழைக்க வேண்டியதானே, இங்கே வந்து நம்ம உயிரை வாங்குறாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு பாத்தீங்களா. அது ஒரு கௌசிநா பல கௌசிநாதன்களுக்கு எதிராக ஒரு சிலர் அந்த வார்த்தைகளை முன்மொழிகிறாங்க. ஆனால் இன்னைக்கு இவ உண்மையிலேயே அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் உண்மையிலேயே உரிமைக்காக போராடுறாங்க. அவங்க உரிமையிலாம் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஆனால் பொது வழியில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான மக்கள் வந்து என்ன நீ என்ன ஊருக்கு கிழிச்சிட்ட அப்படிங்கிற அந்த கேள்வி இருக்கு பார்த்தீங்களா.
அப்ப இந்த இடைவெளியை வந்து போக்க வேண்டிய இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை வந்து எல்லா தொழிற்சங்க அமைப்புகளுக்கும் இருக்கிறது அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அவங்க பரிசீலனை செய்யணும், மக்களோட இணைந்து தான் ஜெயிக்கணும், சாமானிய மக்களுக்கு வந்து கை தூக்கி விடணும். அது மாதிரி நிறைய இருக்காங்க, நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு இப்ப நம்ம நிறைய பேருக்கு சொல்லி எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல போய் உதவி வந்து நம்ம செய்யறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நீங்க சொன்ன அனுபவங்கள் சொன்னீங்களே, அந்த பேப்பர் ஃபைல தூக்கி வெளியில வையின்னு சொல்லி, இந்த அனுபவங்கள் நான் அந்த கதையை படிச்சுட்டு என்னுடைய நண்பர்கிட்ட சொல்லும் போது அவரு ரொம்ப இதை விட மோசமா ஒரு கதையை சொன்னாரு. ஒரு கல்லூரியில வந்து என்னன்னா, அவர் எம்ஏ எம்எட் எம்ஃபில் முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் காலேஜில் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அந்த காலேஜில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அந்த நிகழ்ச்சியில் வந்து வர்றது யாருன்னா கலெக்டர் வராரு. கலெக்டர் வராரு, அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரும் அந்த சிறப்பு விருந்தினரா அந்த நிகழ்ச்சிக்கு வராரு கல்லூரிக்கு. அந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குறது யாருன்னு சொன்னால் என்னுடைய நண்பர், அந்த கல்லூரியில் வேலை பார்க்குற நண்பர், தமிழ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாரு. நல்லா தொகுத்து வழங்குறாரு, நல்ல கவிஞரும் கூடன்னு வச்சுக்கோங்களேன், கவிதையாக பொழிஞ்சு தொகுத்து வழங்கி நல்லா பண்ணுறாரு. ஒட்டுமொத்த நிகழ்வுகளும் முடிஞ்ச உடனே கலெக்டரும் அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸரும் இவரை கூப்பிட்டு பாராட்டுறாங்க. ஆஹா, அருமையாக பண்ணிட்டீங்க, நல்லா பேசுனீங்க, தொகுத்து வழங்குனீங்கன்னு சொல்லிட்டு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் போகும்போது இங்கே வா தம்பின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு என்ன செய்கிறாருன்னா, இவருக்கு கையில் வந்து ஒரு கார்டு கொடுக்குறாரு. நீ எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா என்னை பாரு, எந்த உதவினாலும் நான் செய்கிறேன்னு சொல்கிறாரு. சரின்ட்டு போயிட்டார். இவர் போகலை, இவர் உடனே சொன்ன உடனே போகலை. இவர் வந்து என்னன்னா, நம்ம நண்பர் வந்து காதல் திருமணம், கலப்பு திருமணம் பண்றாரு. இன்னொரு ஜாதி மறுப்பு திருமணம், கலப்பு திருமணம் இல்லை, ஜாதி மறுப்பு திருமணம் பண்றாரு. அப்ப அதுக்கு வந்து சான்றிதழ் வாங்கிட்டாரு. சான்றிதழ் வாங்கிட்டு அந்த சான்றிதழை வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதியணும். அப்ப ஒரு மாசம் கழிச்சு போறாரு, ஒரு 40 நாள்ல போறாரு. போன உடனே இவர் பாக்குறாரு, இவர் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர்ட்ட நமக்கு தெரிஞ்சவர் தானே, அப்படியே பயங்கர சந்தோஷம், ரெக்க கட்டி பறக்குது. எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸருக்கே போக போகிறோம், வேலை ஈஸியாக முடிய போகுதுன்னு போகிறாரு. போன உடனே வணக்கம் சாருங்கிறாரு, அவர் உள்ளே உட்காந்துட்டு அப்படிங்கிறாரு. ஒரே வார்த்தையில் முடிஞ்சு வச்சா அப்படிங்கிறாரு. சார் நீங்கள் காலேஜில் சொல்லுங்கள், என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. உடனே சரி, இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, ஆகா இவர் மறந்துட்டார் போலக்கு, சார் நம்ம காலேஜில் வந்து நான் தான் சார், ஓ சரி சரி சொல்லுங்கள், விஷயத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாரு. இவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த ஜாதி மறுப்பு திருமணம் பண்ண அந்த சான்றிதழை அவர் கையில் டேபிளில் வைக்கிறாரு. டேபிளில் வச்சுட்டு, சார் வந்து நான் ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணியிருக்கேன், இந்த சான்றிதழ் இருக்குது, இதை நம்ம பதியணும் சார்னு சொல்கிறார். அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதை படிக்கிறாரு. படித்த உடனே இந்த ஜாதி சான்றலுக்கு எவ்வளவு, ஜாதி சான்றிதழ் இந்த சான்றிதழுக்கு எவ்வளவு காசு கொடுத்து வாங்கின, வந்துட்டாங்க உடனே எங்கேயாவது ஒரு இடத்துல போய் கல்யாணம் பண்ண வேண்டியது, நான் கல்யாணம் பண்ணிட்டேன் எனக்கு வேலை கொடுன்னு வந்துட வேண்டியது, இந்தா போ அப்படின்னு தூக்கி எரிஞ்சிடுறாரு. நீங்கள் எவ்வளவு அந்த ஜாதியை பார்த்த உடனே அவ்வளவு தூக்கி போடுறாரு. வேற ஒரு ஜாதியில் கல்யாணம் பண்ணிட்டேன்னு வருவாங்க, உடனே வேலை பார்க்கணும்னு வாங்க, அதனால சொகுசார் போய் இப்போ வெளியில் போன்றான். சார் இல்லை சார், நம்ம அதெல்லாம் இல்லைப்பா, அப்போ வெளியில் போப்பா, சான்று பதிய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடறாரு. இதெல்லாம் பெருமையாக நினச்சிக்கிறாங்க, இங்கே வந்துக்கிறாங்க, வீம்பு பேசுகிறாங்கன்ட்டு கண்ணா அப்படின்னு பேசி அனுப்பிச்சிடறாரு. நீங்கள் நினச்சி பாருங்கள், அவர் அங்கே சொன்னதுக்கும் இங்கே நடந்ததுக்கும் அவர் அப்படியே குலுங்கி போயிடுறாரு. திரும்ப ஒரு வாரம் கழிச்சு போகிறாரு, 10 நாள் கழிச்சு போகிறாரு, 15 நாள் கழிச்சு போனாரு. அந்த முதல்ல பாப்பான்னு சொல்கிறாரு, அப்புறம் வான்னு சொல்கிறாரு, ஏய் டே தம்பிங்கிறாரு. நீங்கள் அந்த இதெல்லாம் மாறிடுச்சு, டோனே மாறிப்போச்சு. எந்த ஊர்றா நீயே, இந்த ஊர்ல இருந்துட்டு நீ இவ்வளவு வேலை பண்றியாடா, நீ படிச்சுட்டா வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிடுவியா, இந்த கஷ்டத்தெல்லாம் வாங்கிட்டு இவருக்கு அங்க அப்புறம் என்னன்னா பணம் கேட்கிறாரு, 10,000 ரூபாய் பணம் கேட்கிறாரு, நாட்டுக்கோழி கொண்டு வான்னு கேட்கிறாரு. இவர் நாட்டுக்கோழி எல்லாம் அரிசி எல்லாம் கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்து முடிச்சுட்டு பணம் கேட்ட உடனே என்ன செய்யறாருன்னா, இந்த தொழிற்சங்க நம்ம நண்பர்கள் மத்தியில போய் பேசுறாரு. அப்போதான் வந்து என்ன செய்யறாங்கன்னா, அவ அங்கே ஒரு நண்பர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு. உடனே வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிட்ட சொல்லுவோம் அப்படின்னு, லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிட்ட போய் இந்த மாதிரி ஜாண்டி சாலையில் பண்ண போனோம், இந்த மாதிரி ஆஃபீஸரு அப்படின்னு சொல்லும் உடனே அந்த ஜாதியை பார்த்துடுறாங்க. அந்த உடனே வந்து உடனே எப்படியெல்லாம் வந்துடுவீங்கப்பா நீங்கள், ஆகும்ண்ணா உங்களுக்கு வேறு வேலையே இல்லையா, போய் வேலையை பார்த்து இதாக பண்ணுங்கப்பா அப்படிங்கிறாரு. இல்லை சார் அப்படி இப்படின்னு கஞ்சி கூட போன 2-3 ஆளுகளை பார்த்த உடனே, சரிப்பா நீ வந்து பணத்தை கொடு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. மனசு மாறுறாரு, பணத்தை கொடுக்குறாங்க, அவரை பிடிக்கிறாங்க, அவரை அடித்து தூக்கி காலி பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட அவர் வேலையை எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் வேலையை காலி பண்ணுற அளவுக்கு போயிடுச்சு.
சரி, இது வந்து பின்னாடி வந்து நம்முடைய நண்பர்கள் புது அந்த அரசு ஊழியர்கள் அவங்க தான் அந்த வேலையை பண்றாங்க. இப்போ இந்த அனுபவம் பாருங்க, எவ்வளவு ஒரு நீங்க மோசமான ஒரு சம்பவம். இது மாதிரி பலருக்கும் ஏற்பட்டிருக்கு. நம்ம புத்தகங்களை விமர்சனம் பண்ண பல நண்பர்களும் பதிவு செஞ்சிருந்தாங்க. அப்ப இது வந்து ஒரு கவிசிகனுடைய புத்தகமா இல்ல, தமிழ் ஒட்டுமொத்த கவிசிகனுடைய வேலையா வந்து புத்தகமா வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நன்றி தோழர், நன்றி தோழர், நன்றி தோழர், மிக்க நன்றி, 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 நன்றி. இளங்கோன் சார், வணக்கம். வணக்கம், கேக்குது, பேச. பாலா சார் வணக்கம். வணக்கம், 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 நன்றி. மகிழ்ச்சி. உங்களுடைய இந்த சொல்கிற விதமும் சரி, அதே போல எடுத்துக்கொண்ட விஷயத்த சூப்பரா பதிவு பண்ணிருக்கீங்க. ஒரு ஒரு நாவலா இல்லாம அதை தாண்டி அதை எழுதிய எழுத்தாளர் எந்தெந்த கோணத்துல வந்து சித்திரத்தில் எந்தெந்த கோணத்துல இதை வந்து பார்த்துருக்கிறாரு, எந்தெந்த கோணத்துல பதிவு பண்ணிக்கிறாருன்னு சொல்லிட்டு மிக அழகா உங்களுடைய பதிவுல வந்து நாங்க அறிஞ்சிக்க முடியுது. அதே நேரத்துல வந்து பாத்தி சொன்னாக்கா வேறு வேறு கோணத்துல ஒரு அம்பேத்கரிய பார்வையில பெரியாருடைய பார்வையில ஒரு சமூக அந்த 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 பார்வையில இப்படி பல்வேறு கோணங்கள்ல அதை நீங்க பகுப்பு ஆய்வு செஞ்ச விதம் வந்து மிக சிறப்பா இருக்குது. அதே நேரத்துல பாத்தி சொன்னாக்க ஒரு ஒரு கதையாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னு சொன்னாக்க ஒரு நாவலாக இருக்கட்டும், பொதுவா படிப்போம், நம்ம வந்து அதை உள்வாங்கிப்போம், அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை டெலிவரி பண்ணிடுவோம். இது இயல்பா நடக்கிறது தான். அதை தாண்டி இப்ப நடக்கிற நிகழ்வுகளோட இணைச்சு பாக்குறது என்பது அதை நீங்க எந்த அளவுக்கு உள்ளார்ந்து உள்ள பயணிச்சிருக்கிறீங்க அப்படின்றது வெளிப்படையா எல்லாரையெல்லாம் உணர முடியுது. வாழ்த்துக்கள். மிக சிறப்பான ஒரு பதிவாக இருந்தது. கண்டிப்பாக இதை நம்ம படிக்க இது வரைக்கும் படிக்க முடியாம போச்சு அப்படின்ற போல வருத்தம் எனக்கு தோன்றியது. வேல்முருகன் சாரு கண்டிப்பா நான் கேட்கக்கூடிய கேள்வியும் ஒத்து வர போலதான் வேல்முருகன் சாரோட கேள்வி இருந்தா அதையே நான் பதிலா எடுத்துக்கிறேன். நன்றி, நன்றி, சிறப்பா இருந்தது. பாலகிருஷ்ணன் தோழருக்கு சிறப்பு வணக்கம். ஒரு அற்புதமான நாவல், அதை எடுத்து நீங்க பேசியிருக்கீங்க. ஆனா அந்த எனக்கு அதை நீங்க பேச பேச அது படிக்கணும்னு என்ன எனக்கு தோணல. ஏன்னா இப்ப என்னுடைய கதையை எழுதுனா கிட்டத்தட்ட அந்த நாவல்ல இருக்கிற எல்லா விஷயங்களுமே வரும். என்னுடைய கதையை மட்டும் இந்த முற்போக்கு இயக்கங்கள்ல வந்து இணைஞ்சிருக்கிற ஒவ்வொருத்தருக்கு பின்னணியிலயும் நிச்சயமா இந்த மாதிரி கதைகள் ஏராளமா இருக்கு. எனக்கு எழுத தெரியல, எழுத தெரிஞ்சா நான் பிரமாதமா பதிவு பண்ணிடுவேன். ஒரு ரேஷன் கார்டுல ஒரு பேரை நீக்கிறதுக்கு 6 மாசம் அலைய வச்சான் தோழர் ஒருத்தன். 150 ரூபா லஞ்சம் கொடுக்கல. நானும் பிடிவாதமா லஞ்சம் கொடுக்காத அந்த வேலையை முடிக்கணும்னு நடந்து 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 கடைசியில அது வேற மாதிரி போச்சு. நான் வந்து அவனை கொலை பண்ற முடிவுக்கு வந்துட்டேன். அந்த இளைஞன் வேகத்துல இளமை வேகத்துல அவனை கொலை பண்ணிடுறது. இவனுக்கு காசு கொடுக்க கூடாது, ஒன்னு அவன் சர்டிபிகேட் கொடுக்கணும், இல்லைன்னா அவனை வேலை திருத்தணும்ன்ற அளவுக்கு முடிவு பண்ணிட்டேன். நான் நல்ல வேலை நம்ம தொழிற்சங்கத்துல இருக்கிற ஒரு சில நண்பர்கள் நமக்கு பழக்கமா இருந்ததுன்னா அப்பதான் புதுசா பழக்கமானாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் என்ன என்னுடைய கோபத்தை சரி பண்ணி அப்புறம் வேற திசை திருப்பி வேற மாதிரி கொண்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா அது நடந்திருக்கும். அதுதான் அந்த மாதிரி வாழ்க்கையில் பல இழப்புகளை சந்திச்சிருக்கிறோம். நம்ம லஞ்சம் கொடுக்க கூடாதுன்னு யாரும் கத்து கொடுக்கல, இயல்பா வந்தது. அது ஒரு எப்படி வந்ததுன்னு சொன்னா, நான் படிக்கிற காலத்துல ஒரு ஆரை நாராயணசாமின்னு ஆரை, அவர் பேரை கண்டிப்பா சொல்லணும், அவர்கிட்ட ஜாதி சர்டிபிகேட் வாங்குறதுக்காக போறேன். சர்டிபிகேட் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. அப்ப ஜாதி சர்டிபிகேட் கொடுத்தாங்கன்னா ஒரு தொகையை கொடுப்பாங்க. நான் அதை கொடுக்குறேன், எங்க அப்பா கொடுத்தனுப்புறாரு, கொடுக்குறேன்.
அவர் தம்பி வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்பா அப்படி நாட்டம் கெடுக்குறீங்க, வேணாம்ப்பா எனக்கு நான் செய்யற வேலைக்கு அரசாங்கம் சம்பளம் கொடுக்குதுப்பா, இந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது அப்படின்னாரு. இப்படி வித்தியாசமான ஆளுங்க இருக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் எங்க காட்டுல விளைஞ்ச மணிலா வந்து அவரு வேற ஒரு டைம்ல வந்தப்ப சரி காசு தான் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, இதையாவது கொடுப்போம்னு சொல்லி ஒரு கைப்பையில போட்டு கொண்டு போய் கொடுத்த, இதுவும் அதுவும் ஒண்ணுதான்ப்பா, இதெல்லாம் வேணாம் வேணும்னா நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேன்ட்டு போனாரு. அப்ப தோணுச்சு மண்டையில அந்த நியாய தர்மம்லாம் இதெல்லாம் நாம அதுக்கப்புறம் நிறைய தத்துவங்கள்லாம் படிக்கிறோம், அது வேற விஷயம். இப்படி இருந்து இருந்திருக்காங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி நம்ம சுதா கிட்ட, சுதாவுக்கு எழுத தெரிஞ்சதுன்னா இந்த நாவல் மாதிரி ஒரு நாவல் எழுதும், கருணாகரன் எழுத சொன்னீங்கன்னா இந்த நாவல் மாதிரி இன்னொரு நாவல் எழுதுவார், எங்களுக்கு எழுத தெரியல ஐயா. உங்களுக்கும் உங்களுக்கு சேர்த்தே சொல்றேன், நான் நம்ம வாழ்க்கையில எத்தனை தடைக்கற்களை வந்து தாண்டி வந்திருக்கேன்னா ரொம்ப சுலபமான ஒரு வழி இருக்குது. மக்கள் வாழறதுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை சுலபமா செஞ்சுட்டு போயிட்டே இருந்தா அடுத்தது நாம வாங்கி பெரிய ஆளா வந்துட்டு போக போறோம்ன்ற மாதிரி ஒரு ரொம்ப எளிமையான வழி இருக்கிற போது அதை விட்டுட்டு நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம் பாத்தீங்களா. அதுதான் நம்ம போன்றவர்களுக்கு இந்த மாதிரி நாவல் ஒரு உற்சாகமா இருந்தாலும் கூட நம்ம கிட்டயும் அந்த விஷயம் இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். எனக்கு ரொம்ப கோபம் கோபமா வந்தது இந்த நீங்க பேச பேச கேட்க கேட்க என்னுடைய வாழ்நாள்ல நடந்த சம்பவங்களா நடிச்சு. அதான் இல்ல எழுத்தாளர் கௌசி, அந்த கௌசிநாதன் வந்து அதான் நான் முதலே ஆரம்பத்திலேயே சொல்லும் போது சொன்னேன், சாமானியனுக்கும் அதிகார வர்க்கத்திற்கும் ஆயுதம் இல்லாமல் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம், போராட்டத்தை தான் இந்த புஸ்தகத்துல வந்து இவர் சொல்றாரு. அதே இது நம்முடைய கேள்விகள், நம்முடைய இன்னைக்கு இருக்கிற சூழல், எரிந்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா கற்களையும் இயேசுநாதரை போன்று ஏழைகள் வந்து தாங்கி கொண்டிருக்க வேண்டும் என்று இல்லை. எல்லா கற்களையும் வந்து பொறுக்கி திரும்ப வீசினால் என்ன ஆகும், இதுதான் வந்து ஒரு அந்த ஒரு கேள்விதான் நம்ம வந்து செய்யணும்னு சொல்லல, ஒரு கேள்வி. நீங்க வந்து டெல்லி இன்னைக்கு பாருங்க நம்ம வந்து நடந்துட்டு இருக்கு, டெல்லி வந்து தன்னுக்குத்தானே வந்து ஒரு குழியை வந்து தோண்டி கொண்டிருக்கிறது அப்படிங்கறதான் எதிர்பார்க்கிறோம். அதிகார திமிர் வந்து எப்படிலாம் வந்து நிரம்பி வழியுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம பாக்குறோம். பல விஷயங்கள், பல பேர் பல வடிவங்கள்ல போய் ஒளிஞ்சுக்கிறாங்க, அதெல்லாம் வந்து பார்த்துக்கொண்டேதான் இருக்கும். நிச்சயமா மாற்றம் வரும். அதான் ஒரு கௌசிநாதன் இல்லை, அதான் ஒரு எழுத்தாளருடைய வெற்றி. யாம் சில அரிசி வேண்டுமுடைய வெற்றி என்பது, இது என்னுடைய புஸ்தகமா மாறி போச்சு. அவர் சொன்னார், இல்ல நான் புஸ்தத்தையே படிக்க வேண்டியது இல்லைங்க, அது என்னுடைய புக்குங்க. ஏன் அப்ப வந்து இதுதான் வந்து ஒரு பெரிய வெற்றியா நம்ம வந்து பாக்குறோம். ஆயிரக்கணக்கான கௌசிநாதன்கள் வந்து இருக்காங்க, ஆனா அவங்க எல்லாம் ஒண்ணு திரளணும், ஒண்ணு சேரணும், ஒதுங்கிடக்கூடாது. அந்த வேர் சொன்னார்ல, தக்காளி செடியுடைய வேர், தெரியாத பல பேர் இருக்காங்க. ஆமா, நிச்சயமா. அதுக்கெல்லாம் வந்து இன்னும் நம்ம சேர்ந்து செய்ய வேண்டியிருக்கு, நிறைய செய்ய வேண்டியிருக்கு. நன்றிங்க. நல்லா சொன்னீங்க. நன்றிங்க சுதா. தொடர் தொடர் வணக்கம். தொடர் கேக்குதா? தொடர் பாலா, தொடர் அவருக்கு ஸ்கிரீன் சாமானிய மக்கள் வந்து அவரு கௌசிநாதன் வந்து அவருக்கு நடந்த அநியாயத்துக்கு நியாயம் கேட்கறதுக்கு போறதுக்கு பதிலா நீதிமன்றத்துக்கு அவர் மேல சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு பொய்ன்னு நிரூபிக்கிறதுக்கு மட்டுமே போராட்டங்கள் நடத்த வேண்டியதா இருக்கு. வாழ்நாள் கிட்டத்தட்ட எத்தனையோ வருஷங்கள் அவரு இவருக்கான நியாயத்தை கேக்குறத விட்டுட்டு தன் மேல இருக்க குற்றச்சாட்டு பொய் அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக, இதுதான் இப்ப நிதர்சனமா வந்து எல்லா இடத்துலயும் நடந்துகிட்டு இருக்க விஷயங்கள். சாமானிய மக்களுக்கு நீதி ஒரு சொல்லப்பா, அதேதான் நாம ஒண்ணுமே பண்ணல, 17B கொடுத்துட்டாங்க,
ஆனா அத நீக்குங்க அப்படின்றதுக்கு ஒரு போராட்டம் பண்ணோம். எனக்கு நிறைய நீங்க இந்த நூல் பத்தி பேசினது ஃபுல்லாவே அதான் நான் சொன்ன மாதிரி ஒரு திறனாய்வு பண்ண மாதிரிதான் இருந்துச்சு. உங்களுடைய பேச்சு வந்து நூலை திறனாய்வு பண்ணி அப்படி பாஸ்பார்ட்டா எடுத்து வச்ச மாதிரி அவ்வளவு சிறப்பா பேசியிருந்தீங்க. இதுதான் நிறைய கௌசிநாதன் மாதிரி நிறைய தனிப்பட்ட நபர்கள் நிறைய இருக்காருன்னு சொல்லிட்டு சங்கராஜ் தோழர் கூட பதிவு பண்ணியிருந்தார். இவங்களை எல்லாத்தையும் ஒன்றிணைக்கிறதுக்கான வழிகளை செய்ய வேண்டியது யார் தோழர்? நம்மதான். நிச்சயமா வந்து முற்போக்குன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் தான் வந்து நிச்சயமா பண்ணணும். அதே மாதிரி பல கதவுகள், பல அலுவலகங்களுடைய கதவுகள் திறந்தே கிடக்கு, போறதுக்கு ஆள் இல்லை. அந்த வேலையவும் நம்ம செய்யணும். அந்த யார் கேட்பாங்களோ அந்த கேட்கிறவர்களுடைய கதவுகள் எப்பயுமே கதவும் மட்டும் இல்லை இதய கதவும் திறந்திருக்கு. ஆனால் அந்த சாமானியன் வந்து அந்த காலடியை அங்கே வைக்கணும். அந்த ஏற்பாடுகளை இணைக்கிற அந்த வேலையை வந்து நிறைய அமைப்புகள் செய்யணும், அவங்களும் செய்யணும், நம்மள மாதிரி மக்கள் இயக்கங்களும் தொடர்ச்சியாக வந்து செய்யணும். பல்வேறு வடிவங்கள்ல இருக்காங்க இல்லையா, அந்த வடிவத்தையும் உடைக்க வேண்டிய தேவை இருக்கு. அது எந்த வடிவமா இருந்தாலும் அந்த இதை வந்து நம்ம உடைக்கணும். அதை நம்ம உடைக்காம வந்து இப்போ நம்ம பல்வேறு கூறுகள் இருக்கு பாத்தீங்களா, நீங்க ஜாதி மதம் மொழி எப்படி வந்து தமிழ்நாட்டில் வந்து நீங்க மதத்தை சொல்லி இங்க திரட்ட முடியாது, அணிதிரட்ட முடியாது. ஆனா வந்து ஜாதியை சொல்லி அணிதிரட்ட முடியும், கடவுள் பேரை சொல்லி திரட்ட முடியும் அப்படின்னு எப்படி என்ன சொல்றது, ஒரு கற்பனையோட உள்ள நுழையிறாங்க பாருங்க. அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து இடம் வந்து நம்ம கொடுக்க கூடாது. அதான் இப்ப என்னன்னா நம்ம சொல்றாங்களே யாரு, ஆனா என்னன்னா இங்க இந்த நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுல அவரா அவரான் இல்லை, யார் ஆட்சிக்கு வந்தாலும் வந்து ஒன்றுபோலதான் இருக்காங்க. அந்த ஆட்சி போய் இந்த ஆட்சி வந்தாலும் அவங்க செஞ்சதே வந்து இவங்க செய்யறாங்க. நம்ம வந்து ஆட்களை வந்து மாத்துறோம், நம்மளுடைய எஜமானர்களை வந்து நம்ம மாத்திட்டு இருக்கோம். ஒட்டுமொத்தமான சிந்தனையவோ ஒட்டுமொத்தமான ஒரு இயக்கத்தையோ ஒரு மாற்று புதிய மாற்றையோ நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம இதுலயும் அவரு சொல்றாரு, நம்ம சொல்றாரு. நம்மளும் வந்து அதை செய்ய வேண்டியிருக்கு. ஒரு மாற்று இல்லாத வழியில தான் இருக்கும். யாரா இருந்தாலும் வந்து ஆட்சிக்கு வந்த உடனே அவங்களுடைய எல்லாமே மாறிடுது. நாற்காலியுடைய கால்கள் வந்து தரையில இருக்கிறது இல்லை, கொஞ்சம் வந்து ஒரு 4 ஸ்டெப்பு 10 ஸ்டெப்பு மேலதான் அந்த இருக்கிறத நம்ம பாக்குறோம். அது எப்படி அதை தாங்கி பிடிக்கக்கூடியது முன்னாள் இந்நாள் அந்த மாதிரிதான் வந்துருது. இப்ப இதுக்கு இடையில வந்து இருக்கக்கூடிய சாதாரண மனிதர்களை வந்து மக்கள் வந்து நம்ம உட்கார வைக்கணும். அதுக்கான ஒரு பெரிய போராட்டங்கள் வந்து இன்னும் வந்து தேவைப்படுது. அது வந்து தனித்த அடையாளத்தோடு இல்லாம ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து வர்க்கமாக வந்து அணிதரள வேண்டிய தேவை இருக்கு. இது அந்த கடைசியில அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு நம்ம போய் சேர்க்க வேண்டியது பாக்கணும்னு தெரியாம, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் தெரியாம இருக்காங்க இல்லையா, எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் தெரியாம இருக்காங்க, எங்க போய் பதியணும்னு இருக்காங்க. சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு தானே வரேன். நான் போய் பிளஸ் டூல அந்த கார்டை தூக்கி போட்டு சுருட்டி போட்டு ஓடியாந்துட்டேன். விட்டா பிடிச்சி போய் இதே மாதிரி பிடிச்சி போட்டுருவாங்களான்னு தெரியல. ஆனா அந்த எம்எஸ்சி எம்எட்டு ஒருத்தர் முடிச்ச ஒரு பெரிய அண்ணன் அத்தனை அவமானங்களையும் ஒரு 200-300 பேருக்கு மத்தியில தாங்கிக்கிட்டு தலை குனிஞ்சு நிக்கிறாரு. இப்ப அவருக்கு என்னவா தேவை என்ன, அவருடைய வாழ்க்கை தானே, வாழ்க்கை பொருளாதார சூழல் குடும்ப சூழல் இதெல்லாம் முடக்குது. அவர் எதிர்த்து நின்றிருந்தாருன்னா இன்னொரு கவிசிநாதனா மாறி இருப்பாரு. 1000 கவிசிநாதன் வந்து வெளியில வரணும், வரைய வேண்டியிருக்கு. ஓகே, இதுல நன்றி தோழர். நீங்க தொடர்ந்து சொல்லுங்க. மக்கள் போராட்டம், அதாவது மக்களுக்கான போராட்டங்களை கையில எடுக்கிற நபர்கள் வந்து அவங்களோட மக்கள் ஒருங்கிணைந்து செய்யறது இல்லையா, அவங்களோட ஒருங்கிணைங்கிறதுல சிக்கல் இருக்கே. ஏன் அது நிறைய இயக்கங்கள் நடத்திட்டு இருக்காங்க, ஆனா ஒரு ஒரு 10-15 பேர் தான் இன்னும் அந்த போராட்டங்கள்ல கலந்துகிட்டு இருக்காங்க. அதை கடந்து போற மக்கள் கூட அதை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கிறது இல்லை. அப்போ அந்த மனநிலையை எப்படி உருவாக்க முடியும்? ஒவ்வொருத்தரையும் நம்ம உணர செய்ய வேண்டிய தேவை இருக்கு. தோழர் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது சாப்பிட்றதுக்கு கடைசி எதுவுமே வழி இல்லைன்னு ஒரு நிலை வரும்போதுதான் வந்து ஒரு வந்து பகுதி சக்தியா எழுவாங்க இல்லையா, அந்த போராட்டம் வந்து நடத்துவாங்கன்னு சொல்லி மார்க்ஸ் சொல்றாரு இல்லையா. நீங்க இன்னைக்கு வந்து பசிய உணர்ற அளவுக்கு நம்ம சூழல் இல்லை.
நான் வந்து சாரி எனக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னா கம்பு கிடைக்குது, சோளம் கிடைக்குது, ஒரு ரொட்டி கிடைக்குது, இல்லைன்னா தண்ணி கிடைக்குது, அந்த நிலைமை இருக்கு. அந்த உணர வைக்க வேண்டிய தேவை வந்து இருக்கு, நம்ம இன்னும் உணர வைக்கல, அதுதான் ஒரு பெரிய இது. நம்ம உணர 100 பேருக்கு தானே நம்ம உணர வைக்கிறோம், ஆனா இன்னைக்கு பகாசுர கம்பெனிகள் வந்து ஆயிரக்கணக்கில் வந்து கோடிக்கணக்கில் வந்து ரீச் ஆகிறாங்க. ஆனா கோடிக்கணக்கில் இந்தியாவுடைய தலைநகர்ல இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட பாகிஸ்தான் இந்தியாவை பிடித்தது, சீனா இந்தியாவை பிடித்தது, ஒரு 4 ராணுவர்கள் எல்லையில இருக்கிறதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டங்களை ஒரு தம்பட்டம் அடிக்கக்கூடிய அந்த ஊடகங்கள், பெரும் கார்பரேட் ஊடகங்கள் வந்து பாகிஸ்தான்ல வந்து ஒருத்தர் வந்திருப்பான், உடனே இந்தியாவுக்குள் புகுந்து விட்டார்கள், இந்தியாவுக்கு ஆபத்துன்னு சொல்றாங்க, சீனாவை சொல்றாங்க, நேபாளத்தை இப்படி சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு டெல்லி வந்து கைப்பற்றப்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். டெல்லியை வந்து உழைப்பாளர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் வந்து இன்னைக்கு கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத ஊடகங்கள் வந்து சொல்லல. அப்ப எவ்வளவு மோசமான தரம் கெட்டுனே தாராளமா சொல்லலாம், தரங்கட்டு போயிருக்கக்கூடிய இந்த ஊடக தர்மம் வந்து என்ன செஞ்சுருக்கிற கேள்வி வந்து இருக்கு. அவர்களுக்கு எதிராகவும் நம்ம வந்து பேச வேண்டியிருக்கு. திடீர்னு நம்மள என்ன முகதம் காட்டிட்டாங்கன்னா நான் வந்து ஆஹா ஓகான்னு சொல்றது இல்லாம இன்னைக்கு ஊடகத்தினுடைய அப்பட்டமான முகம், கோர முகத்தை நம்ம வந்து வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. ஆனாலும் இதை வந்து ஊடகங்கள் வழியாக மக்களுக்கு போயிட்டு இருக்கு. போராட்டம் வந்து நிச்சயமா வெற்றியடையும், ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க நிச்சயமாக கீழே இறங்கி வருவாங்க, அது நிச்சயம் வந்து. அதிகார வர்க்கம் வந்து தானாவே மக்களை ஒன்றிணைச்சாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ, என்ன டெல்லி சம்பவம் அததான் வந்து செஞ்சிருக்கு. தேவை இருக்கு, தேவை இருக்கு. நீங்க வந்து இந்த விவசாய சட்டம் வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த வட மாநிலங்களுக்கு ஒட்டு மொத்தமா அவனை காலி பண்ணுது, அத வந்து அவன் உணர்றான். அவன் வந்து ஏதோ கோதுமையவும் அதையும் ரொட்டியமா சாப்பிட்டுட்டு இருக்கான், அது அடிமடியில கை வைக்கிறான் பாருங்க, அதனால அவன் கொதிச்சு எல்றான். இப்ப இந்த அந்த உணர்றதுங்கிறது இன்னும் தேவைப்படுது. வரட்டும், இந்த மாதிரி 1000 சட்டங்கள் வரணும், வரும்போது ஒரு பெரிய மாற்றம் வந்து ஒட்டுமொத்த மாற்றமும் நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா கூட அமையலாம். நிச்சயமா நிச்சயமா தோழர், ரொம்ப ஒரு சிறப்பான நூலை எடுத்து கொடுத்துருக்கீங்க தோழர், ரொம்ப அழகா கொடுத்துருக்கீங்க, அதுக்காக மாவட்ட மையத்தின் சார்பா நன்றிகள் தோழர். நன்றி நன்றி, எனக்கு சிறிய ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு சிறிய அளவுல வச்சிருக்கேன். டெய்லி பேச நான் பாத்துட்டு இருக்கேன், பாத்துட்டு தான் இருக்கேன். நீங்க இப்ப கூட ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துறீங்க, பாட்டு பாட்டா வைக்கிறீங்க, நீங்க நிறைய புத்தகங்களை படிச்சு ரொம்ப அழகா பிரசனம் பண்றீங்க. நிகழ்ச்சியை வந்து லைவா கொண்டு போறீங்க, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அதே மாதிரி தோழர் கருணாகரன் வந்து பயங்கர தேர்ந்த டெக்னாலஜிஸ்டா மாறிட்டாரு, ஒரு நல்ல அதை வந்து சரியா வந்து பயன்படுத்தி நல்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுலயும் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. தொகுப்பும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம நண்பர் இளங்கோ அவர்கள் குறைந்த வாசகர்களா இருந்தாலும் மக்கள்கிட்ட அதிகமான மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகுது. நம்ம மாநில மைய அலுவலக மேலாளர் வந்து ரொம்ப பிரமிப்பா சொன்னார், ரொம்ப சந்தோஷமா சொன்னாரு, நல்லா பண்ணிட்டு இருக்காங்கிறது. நம்மளும் வந்து அதை வந்து பாராட்டுறோம், தொடர்ந்து பேசிட்டு வரோம். வாழ்த்துக்கள் தோழர், எனக்கு வாய்ப்பு கொடுத்தது நன்றி. இந்த புத்தகம் வந்து நமக்கு தூங்க விடாம செஞ்சது, நான் தேடி போய் நானும் எஸ் எஸ் இந்த புத்தகத்தை தேடி போய் ஒரு முன்னோட்டம் சொல்லிடுறேன், அப்புறம் நீங்க சொல்லுங்க முடிச்சிடலாம். சரி சரி, ஒரு முன்னோட்டம் சொல்லிடுறேன் நண்பர்களே. நாளைய நிகழ்வோட, நாளைனா புதன்கிழமை நிகழ்வோட தலைப்பு கொடுக்குறேன், தி அல்கெமிஸ்ட், பாலோ கோல்ஹா இவருடைய எழுத்துல வந்த ஒரு புத்தகம், ஒரு அற்புதமான நாவல், 1988 வந்த நாவல். இந்த எழுதி இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு வருடம் இந்த புத்தகம் விற்பனை ஆகலையா, அதற்கப்புறம் இந்த புத்தகத்தோட வாசகர்கள் வந்து 90 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம்னு சொல்கிறாங்க. இதை தி அல்கெமிஸ்ட் தமிழில் ரசவாதின்னு வந்திருக்கிறது. இந்த புத்தகத்தை வழங்க வர்றவர் வந்து மத்திய பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிற, திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிற ஒரு கல்வியியல் துறை பேராசிரியர், சைக்காலஜி துறை தலைவர் நினைக்கிறேன் அவர், ரெண்டு பேர் நினைக்கிறேன், சீனிவாசன் தோழர், சீனிவாசன் ஆசிரியர், ஏன்னா என்னுடைய பேராசிரியராக இருந்தவர் டைட்டில், அவர் தான் இதை வழங்க வர்றாரு. தி அல்கெமிஸ்ட், பாலோ கோல்ஹா எழுதின அந்த புத்தகம் வழங்க வர்றவர் மத்திய பல்கலைக்கழகத்தில் பணிபுரிகிற பி சீனிவாசன்ங்கிற பிஎஸ்ஆர், அவர் தான் வழங்க வர்றாரு. நாம புதன்கிழமை இந்த நிகழ்வை பார்க்க போகிறோம். இது இன்னொரு புதிய பரிமாணத்தை நமக்கு தரும்.
ஏன்னா ஒரு பேராசிரியர் ஆக்கிறாரு, தொடர்ந்து கல்லூரியில தகவலை கொடுத்துட்டு இருக்கிறவரு. அவர் நம்மள்ட்ட இப்படியான புது புத்தகத்தை கொடுத்து தர தயாராயிருக்கிறாரு. நன்றி நன்றி. இதுலதான் தொடர்ந்து பல்வேறு ஆளுமைகளை வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த புத்தகம் நம்ம ஹிந்துல முதல்ல வந்து அன்பு கருப்பு அன்பரசன் எழுதியிருந்தாரு. அப்புறம் அதை படிச்ச முதல்ல அழகி, அப்புறம் வந்து இந்த தலைப்பை பார்த்த உடனே படிக்கணும்னு தோணுச்சு. அப்புறம் அந்த அறிமுகம் வந்த உடனே வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். ஆனா சென்னை போறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தது. அதுல எஸ்எஸ் கிட்ட உடனே போன் பண்ணி புத்தகத்தை உடனே அவர்கிட்ட நேரடியா வாங்கிட்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவரை பிடிக்க முடியல. அப்புறம் சென்னையில வந்த உடனே பல வேலைகள் இருந்துச்சு, இருந்தாலும் ஒரு ஆட்டோ எடுத்துட்டு போய் நானும் எஸ்எஸும் நேரா போய் வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்தா இந்த புத்தகத்தின் மேலேயே நமக்கு கண்ணா இருந்தது. வீட்டுக்கு வந்த உடனே ரெண்டே நாள் இரவுகள்ல இந்த புத்தகத்தை வந்து படிச்சு முடிச்ச உடனேதான் நேரடியா வந்து, எப்பயுமே பொதுவா வந்து நான் நிறைய எழுதுவேன் அனுப்ப மாட்டேன், அல்லது நிறைய பேர்கிட்ட பேசுவேன் இந்த மாதிரி பொது ஒரு இதுல சொல்ல மாட்டேன். ஏராளமான புத்தகங்கள் நம்ம அப்படி பண்ணிருக்கோம், ஆனா இந்த புத்தகம் அப்படி இல்லை. அவர்கிட்ட பேசினேன் நம்முடைய விமர்சன அந்த கருத்தையும் வந்து முகநூல்லையும் போட்டேன், அவருக்கு நான் அனுப்பிச்சு வச்சேன். நம்ம நண்பர்கள் நிறைய பேர் அதை பார்த்துட்டு சொன்னாங்க, எழுத வேண்டியதானே தொடர்ந்து எழுதுங்கன்னு. நமக்கு வேற லைன்ல இருக்கனால ஒன்றும் பண்ண முடியல. அதே மாதிரி நம்ம நண்பர் ஸ்ரீபன்நாதன் வந்து இதை தொடர்ந்து கேட்டே இருப்பார். அந்த நம்ம சொல்ற புத்தகம்லாம் அவரும் படிப்பாரு, அதே மாதிரி இந்த புத்தகத்தை படிச்சிட்டீங்களா அவரும் நமக்கு சொல்லுவாரு. புத்தகங்கள் நிறைய புத்தகங்கள் வந்து நாங்கள் ஷேர் பண்ணிக்குவோம். இந்த நிகழ்ச்சி கூட உடனே சொன்னார் டக்குன்னு. உடனே நான் என்சிஎஸ்சி இருக்கிறதே எனக்கு தெரிய மறந்துட்டேன். ஸ்ரீவன் வந்து 30ஆம் தேதி உங்களுக்கு ப்ரோக்ராம் இருக்கு, நீங்கள் அட்டன் பண்ணிருக்கேன்னு சரி அப்படின்னு சொல்லிட்டேன் நான், ரைட்டு அப்படின்னு. அப்புறம் பார்த்தா தான் இன்னைக்கு என்சிஎஸ்சி ட்ரைனிங்கே அப்படின்னு. சரி ரைட்டு, இது முக்கியமான ஒரு நிகழ்வு, ஒரு நாள் கூட இடைவெளி ஆகக்கூடாது அப்படின்னு பார்த்தேன் நான். அந்த அடிப்படையில் தான் நானும் நிறைய கவிதை புக் எழுதியிருக்கேன் நான். அதெல்லாம் ஒரு 3 கவிதை புக்கு வெளியிட்டிருக்கேன். ஒரு 2-3 இதழ்கள் நடத்தினேன். நிறைய எழுதியிருக்கேன் நான், கட்டுரைகள் கவிதைகள் இதெல்லாம் எழுதியிருக்கேன். உங்க புத்தக தலைப்பு அதாவது இது தெரியாது, யாருக்கும் தெரியாது. நான் ஒரு இந்த மாதிரி அறிவியல் இயக்கத்தினுடைய செயல்பாட்டாருங்கிறது மட்டும்தான் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். நம்ம அதை பேசினது இல்லை. இப்ப சமீபத்தில் அந்த பழைய புக்கெல்லாம் எடுத்துட்டு தேடி எடுத்துட்டு இருக்கேன் நான். தேடி எடுக்கிறது மட்டும் இல்ல, அதை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. காடோடி இந்த மாதிரி நக்கீரன் எழுதின காடோடி அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கு. நம்ம இவர் இருக்கார்ல சேகா பேசுவாப்ல, ஈரோடு சேகா, அவரு கொஞ்சம் இந்த மாதிரி புத்தகங்கள் கொஞ்சம் நல்லா பேசுவாரு. அதான் வாசிப்பு தான் வந்து நமக்கு ஒரு மனசு தைரியத்தை கொடுக்கறது, இதமா இருக்கிறது கொடுக்கறது. அதனால அந்த வேலையை நம்ம தொடர்ந்து அறிவியலிக்க நம்ம செய்யணும், செஞ்சிட்டு இருக்கோம். மகிழ்ச்சி தோழர், ரொம்ப நன்றி. கள்ளக்குறிச்சி அறிவியல் இயக்க நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து கேட்ட நண்பர்களுக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே தோழர், நம்ம ஒரு தகவலா சொல்றதுதான், கள்ளக்குறிச்சி அறிவியல் இயக்கம் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கிறதுக்கு காரணங்கள்ல நான் மீண்டும் சொல்றது 2 இதை சொல்லிட்டேன். ஒன்று வந்து புத்தக நண்பன்ல அவர் வந்திருந்தார் அப்படின்னு சொன்னேன். ஏக்கலைவன் இலக்கிய வட்டம் தான் முதல்ல எங்களை இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு, ஆனா மூளைக்குள்ளார ஒரு வார்த்தை ஓடிக்கிட்டே இருந்துச்சு, கூட்டத்துக்கு வாங்க ஜூம்ல கலந்துங்க அப்படின்னு ஒருத்தர் சொன்னாரு. ஆனா நான் பதில் கொடுத்தது அது வந்து பாதுகாப்பு இல்லையாமே, எதுக்கு அதுல போயிட்டு தேவையில்லாத தொந்தரவு தொடர் அப்படின்னு சொன்னேன். அப்படிங்களா? ஆனா அன்னைக்கு நீங்க கோச்சிக்கவே இல்லை அப்படிங்களா தொடர் யோசிங்கன்னு தான் சொன்னீங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு நாள் நீங்க போன் பண்ணி சொன்னீங்க, இப்ப எப்படி பாதுகாப்பா அனுச்சுக்காரனா அப்படின்னு கேட்டீங்க. தொழில்நுட்பத்தை பழகாம இருக்கிறது தப்பு இல்லைங்க தொடர், அதை கத்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையா நீங்க சொன்ன உங்கள்ட்ட சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு நாம அவர் கேட்டாரு, நம்ம கேட்டதுக்கு நம்ம ஒரு பதில் சொன்னோம், அது சரியான பதிலா அப்படின்னு மண்டைக்குள்ள ஓடிட்டே இருந்துச்சு. அப்புறம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க கூடாது, நம்ம என்ன பாதுகாப்புன்னு நாம என்ன அந்த அளவுக்கு 100 கோடிக்கணக்கான ரொம்ப சொத்தா வச்சிருக்கிறோம், நம்ம இதுல களவாடித்து போட போறா என்னதான் நடக்குது பாப்போம் அப்படிதான் யோசிச்சுது. ஆனா அந்த தூண்டுதல்ல மண்டக்குள்ளார அந்த ஒரு குடைச்சலுக்கான காரணம் நீங்க தான், அதுல மாட்டுக்கிறதுல. அதே நேரத்துல தொடர்ந்து நிகழ்ச்சி பண்றப்ப நீங்க 2-3 வாட்டி நடுவில் வந்து பேசுனீங்க, உங்களுக்கு மறந்துட்டுப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து நிகழ்வுல வந்து எப்படி நடத்தணும்ன்றப்ப யார்கிட்ட பேசணும், ஒரு பரந்துபட்ட அளவுக்கு கொண்டு போனா இவங்க எல்லாம் பேசுங்க, பேசுறது மூலம் சில பேர் வருவாங்க, சில பேர் கவனிப்பாங்க, அடுத்தடுத்து போகும்னு சொன்னீங்க. அது நாங்க அந்த ஒரு முயற்சி எல்லாம் எடுத்தோம். இருந்தாலும் மாநிலமா எடுக்கிற அளவுக்கு முயற்சி நம்மளால எடுக்க முடியாது. இல்ல இல்ல, அதுல வந்து இதே சொல்லக்கூடாது, நம்ம குறையே சொல்ல முடியாது. நீங்க
தமிழ்நாட்டினுடைய பெரிய பெரிய ஆளுமைகள் வந்து நம்ம இந்த அரங்கத்துல பேசியிருக்காங்க. உண்மையிலேயே சந்தோஷம். சாமானியமா வந்து ஒரு கூட்டத்துக்கு வரக்கூடிய வரமாட்டாங்க, ஆனா அவங்க வந்து இந்த அரங்கத்துல பேசியிருக்காங்க. அது ஒரு நமக்கு அங்கீகாரமா பாக்குறேன். நம்மளுடைய தலைவர்கள் பெரிய ஆளுமைகள்லாம் வந்திருக்கிறாங்க. அதனால ஒரு ஆளுமைகள்ல நிறைய ஆளுமைகள் வந்திருக்காங்க, அதனால பேர சொல்லல. அதனால இதுல நமக்கு உண்மையிலேயே உங்களுக்கு கொடுத்த அங்கீகாரம், நமக்கு கொடுத்த அங்கீகாரமா தான் நான் பாக்குறேன். நமக்கு ஒரு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிற மாதிரினு வச்சுக்கலாம். நம்ம வந்து ஊக்கப்படுத்துறதுக்காகவும் அவங்க வந்திருக்காங்க. அதனால அந்த இதுல வந்து நம்ம பேசுறோம். அதுல வந்து கள்ளக்குறிச்சி நிகழ்வை ரொம்ப செழுமைப்படுத்தின ரெண்டு பேர் மாநில மையத்துல இருந்து பார்த்தா நீங்களும் ஸ்ரீபன்நாதன் தோழர் தான். ஸ்ரீபன்நாதன் தோழர் வந்து 65 நினைக்கிறேன், 65 ஏதோ ஒரு நிகழ்வு நம்ம அந்த மூணாவது ஷெட்யூல் ஆரம்பிக்கல. என்ன காரணம் அப்படியே இருக்கிறீங்கன்னு கேட்டாரு. இல்லைங்க தோழர், நம்ம வந்து முத்தான தருணம் பேசும், அப்புறம் அப்புறம் என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டாரு. அப்புறம் சொல்லணும்னு நான் வந்து உங்களுக்கு நான் ஒரு ஒரு வாரத்துக்கான ஆட்களை தரேன், நீங்க என்ன பண்ண போறீங்க கேட்டாரு. என்ன பண்ணணும் சொல்லுங்க, என்ன பண்ணலாம் சொல்லுங்கன்னு கேட்டாரு. EIA 2020 புதிய கல்விக் கொள்கை பேசலாமா, சிறப்பு அவ்வளவு சிறப்பு அப்படியே பேசுங்க. அந்த ஒரு வாரம் நம்மளுக்கு நடந்ததாதான் தோழர். EIA 2020 புதிய கல்விக் கொள்கை தான் பேசணும். வந்திருந்த ஆட்களை நாங்களே எதிர்பார்க்காத ஆட்கள். ஒரு போனை போறது கூப்பிடுறது, ஒரு போனை போறது கூப்பிடுறது. அதுல பார்த்தா ஸ்ரீபன்நாதன் தோட போய் நிறைய பேர்ட்ட அவரு பேசியிருக்காரு, அதை நான் மறுக்க முடியாது. அவர் போய் நிறைய பேசியிருக்காரு, இது பண்றாங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட நிகழ்வு வந்து முகநூல்ல வந்து நிறைய வியூஸ் நிறைய வந்துச்சு. அப்பதான் எங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. ஓகே ஓகே, நம்ம வந்து இங்க ரூம் உள்ள இருக்கிறது வந்து 5 பேரோ 20 பேரோ, ஆனா வெளியில வந்து 1000 பேர் இருக்கிறாங்க. ரைட், ஏன்னா இப்பயும் மணி தொடர் பேசி போன நிகழ்வு 1000 வந்துருச்சு. 1000K வியூஸ் போயிடுச்சு. அது மணித்தோழோட அந்த உரைநடை அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு, நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேன். இருந்தாலும் அது வந்து ஒரு 45 நிமிஷம் அவ்வளவு கணக்கச்சிதமா இருந்துச்சு. உங்கள்ட்ட நான் இப்படி ஒரு உரையை எதிர்பார்க்கல. வழக்கமா நம்ம பேசுவோம்ல, அப்படிதான் நான் நாவலை எப்படி கொடுக்க போறான்ற ஒரு ஆச்சரியத்தோட இருந்தேன். நீங்க ஆரம்பிச்சப்ப கொஞ்சம் எனக்கு என்னமோ நாவல் சொல்றதால கொஞ்சம் தோடர் கொஞ்சம் தடுமாற்றம் வருதுன்னு நினைச்சேன். ஆனா அப்புறமேட்டு உள்ளார நல்லா உங்களுடைய அந்த மொழி நடக்குது இல்ல, அது வேற லெவல்ல. அப்படியே நீங்களா மாறிட்டீங்க, அந்த கௌசிகா நீங்க மாறிட்டீங்க. கௌசிகனா நீங்க மாறி போய் நீங்க அவமானப்பட்ட மாதிரி அந்த பதிவுல இருந்துச்சு. சிறப்பு தோழர், ஒரு கதையா சுருக்க கதை சுருக்கமா அப்படி சொல்லலாம் நினைச்சேன். அப்புறம் வந்து அவரு எழுதியிருக்கிற அந்த மாறி மாறி எழுதியிருப்பாரு. நல்லா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் வர, திரும்ப ஸ்கூல் வரும், திரும்ப சென்னை கல்லூரி வரும். அந்த அந்த இது வந்து வித்தியாசமா இருந்தது. சரி, அதனால ஒரு கட்டு இங்க ஒரு கட்டு கொடுத்துட்டு திரும்ப அங்க போவோம் அந்த மாதிரி சொல்லலாம்னு நினைச்சுதான் அதை கொஞ்சம் பண்ணது. நல்லா சிறப்பு சொல்லி தொடர், நீங்க வந்து தொடர்ந்து புத்தகம் சொல்லலாம், வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன்னா உங்கள்ட்ட வந்து உங்கள்ட்ட ஒரு விதமான ஒரு புதிய பார்வை இருக்குது. நீங்க வந்து உங்களுக்கு நீங்க பேசிட்டு இருக்கிறப்பே அதோட திறனாய்வு சேர்த்தே கொண்டு வரீங்க. பேசிட்டு இருக்கிறப்பே அந்த திறனாய்வு கூட சேர்ந்து வருது, இது இப்படி இந்த இது இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அந்த திறனாய்வு சேர்ந்து வர்றது அது ஒரு புதிய பார்வை. ஏன்னா நீங்க எனக்கு புத்தகத்தை வந்து நீங்க முதல்ல சொல்லியிருந்தீங்க, கர்ணா இந்த புத்தகம் நல்லா இருக்குது, யாரையா பேச சொல்லணும் கூட பேச சொல்லுங்க சொல்லிட்டு அப்புறம் தான் நீங்க முகநூல போட்டிருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் கேட்டே இருந்தேன், அப்புறமேட்டு தான் வந்து உங்க ரெண்டு பேரையும் கொண்டு வரும்னு நினைச்சேன். நீங்க ஒரு அரை மணி நேரம், அவர் அரை மணி நேரம் பேசுங்க. ஒன்னு ஒரு அரை மணி நேரம் நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியில் இருக்கிறதால அவங்களால தனியா நேரம் ஒதுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தான் ஸ்டீபன் தோட்டர் சொன்னேன். இல்ல இல்ல, நான் பேச வேண்டியதுல அவர் அந்த புத்தகத்தை கொடுக்கணும் ரொம்ப இதா இருக்குது, அவரை முழுசா எடுத்துக்கிட்டோம். நான் வேணா நடுவில் வந்து பின்னாடி பேசுறேன்னு சொன்னாரு. அவர் ஆள் காணும், அங்க நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு நினைக்கிறேன். அங்க போயிட்டாரு, நானும் அங்க நன்றிடன்னு சொல்லியிருந்தேன். அதான் மாத்திட்டு அவர் போயிருப்பாரு நினைக்கிறேன், அவர் போயிருப்பாரு நினைக்கிறேன். அதான் அங்க போயிருக்காரு போல இருக்கு. அந்த வகையில ரொம்ப சிறப்பு தொடர். அதனால உங்களுக்கு இந்த புத்தகத்தை மட்டும் எல்லாரும் வாங்கி அவசியம் படிங்க. நிறையா நானும் இப்ப சொல்றேன் தொடர். அப்புறம் என்னுடைய அனுபவத்துல ஒரு தகவலை பதிவு பண்ணிடுறேன் நானு. ஏன் நான் டீச்சர் ட்ரைனிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி 12th முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு RI ஆபீஸுக்கு மணியகர் ஆபீஸுக்கு போற மாதிரி ஒரு தகவல். பொதுவா இந்த வேலை எனக்கு வந்ததில்லை, ஏன்னா வந்து இதையெல்லாம் மாமா வந்து ஒரு இடதுசாரி இயக்கத்துல இருக்கிறது அது ஒரு பெரிய விஷயமே. அந்த சர்டிஃபிகேட் வாங்கி தரது ஈஸியா வாங்கி தருவாரு. ஒரு நாள் என்ன நினைச்சாரு தெரியல, அங்க போ இங்க அவன் கொடுப்பான், அந்த இடத்த அவன்கிட்ட கையெழுத்துவாங்க, இங்க கொடு இப்படின்னு சொல்லிட்டு அவர் வரிசைய சொல்லிட்டே இருக்கிறாரு. நானும் போயிட்டு வரேன். எங்க அம்மா பார்த்துட்டு என் புள்ள ஏடா இப்படி அலைய விடுறேன் கேக்குறாங்க. அப்புறம் போயிட்டு எல்லாத்தையும் வந்து எதுக்குமே எனக்கு சக்சஸ் ஆகல. நான் போய் நின்னேன், அப்படியே நீ கை கட்டி நிற்பேன், என்னப்பா இது மாதிரி பதிவு பண்ணுவோம், இது மாதிரி கொடுக்கணும், இது மாதிரி சர்டிஃபிகேட் வாங்கணும் வந்தேன், அப்படியே அங்க கொடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்க போறது அங்க இங்க எங்கேயுமே வந்து
நான் என்னோட மாமா தாய் மாமா இவர் தான் சொல்லிட்டு அந்த அடையாளத்தை பயன்படுத்தவே இல்லை, இப்படி இப்படி போயிட்டே வரேன். அப்புறம் வந்துட்டு வந்து நின்றுட்டு அப்புறமேட்டு அம்மாட்ட சொன்னேன், இன்னும் உன் தம்பி இப்படி இப்படி தான் சொல்கிறோம், உன் தம்பி எங்கே பார்த்தாலே நாளே விட்றாரு, எவனும் ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படி சொல்கிற அப்படி தகவலை சொன்னோடனே அப்புறம் சொன்னார், இது உனக்கு தெரியணும், ஏன்னா நீ என்னன்னா ஒரு தொழிற்சங்கவாதியோட இப்போ உறவினர் ஆக்கிறதால இது எதுவுமே அந்த அடையாளமும் இல்லாமல் போயிட்டு நான் வாங்கிட்டு வந்தேன், அவர் மாமா வாங்கிட்டு வந்துருவார், எதுவுமே எனக்கு சர்டிஃபிகேட்லாம் அழைஞ்சதே இல்லை, எதுவுமே அந்த பிரச்சனையே வந்ததில்லை. இன்ன வரைக்கும் இந்த காவல்துறை இந்த சார்ந்த விஷயத்துக்குலாம் பெருசாக நான் பதட்டமே ஆனதில்லை, அது பார்த்துப்பாரு மாமா பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் இருந்துருவேன். அந்த மாதிரியான ஒரு சூழல் இருந்தால் அப்போ ஒரு வாடி போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தெரியும் ஓஹோ இவ்வளோ இருக்குதான்னு சொல்லிட்டு. அடுத்தது என்னுடைய மாணவர்களுக்கு வந்து முதல் பட்டதாரியாங்களா அவனுவன், அந்த நான் இப்போ ஏற்கனவே ஒர்க் பண்ண பள்ளிக்கூடத்துலேருந்து அவனு வந்து ப்ளஸ் டூ முடிச்சவனே பதிவு பண்ணு வரானா, அவனுக்கு யாருமே தெரியும், அவங்க வீட்டில் இருக்கிறவங்க யார் படிப்பறிவே இல்லாதவங்க, சார் பதிவு பண்ணுங்க சார்னு சொல்லிட்டு வரானுவன். அப்புறம் நான் கூப்பிட்டு போகிறேன் முதல் பட்டதாரி சர்டிஃபிகேட் வாங்கணும், அவனுக்கு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போகிறதுக்காக கேட்குறோம், எவ்வளோ ஒரு நெருடல் பண்ணாங்க தெரியுமா, அங்கே போயிட்டு நான் ஒரு ஆசிரியர் சொல்கிறேன், நான் ஒரு ஆசிரியருங்க என்னோட ஸ்டூடெண்ட்டு அவங்களுக்காக வரேன்னு சொல்லிட்டு அவ்வளோ தொந்தரவு, அதை அந்த இதே வாங்க வைக்கவே இல்லை. அன்னைக்கு கலெக்டர் வராரு, கலெக்டர் உள்ளார நான் ஒரு முடிவே பண்ணிட்டேன், கலெக்டர்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்துலான்னு சொல்லிட்டு. அப்புறம் மனசுக்குள்ளே ஒன்று தோணுது, நம்மளை மாதிரி ஒரு அரசு ஊழியர் அவர் நாம் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுக்கறது மூலம் அந்த ஆளோட பதவி போயிடும் பாவம், சரி அவன் நேரடியாக நம்ம சண்டை போட்டலான்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி எங்கள் மாமாவை கூப்பிட்டு இது மாதிரி பசங்களுக்காக வாங்க வந்தேன் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு அவனுக்கு புரியல வந்தேன்னு சொல்லிட்டு அப்புறம் வந்தார், தாஸ்தாட்ட போய் உட்காந்து பேசினார், அவன் என்னுடைய அக்கா பையன் இந்த பசங்களுக்காக சர்டிஃபிகேட் வாங்க வந்திருக்கிறான், இந்த மாதிரி அதிகாரி நடத்திருக்காங்க, ஐயோ அப்படிங்களா வர சொல்லுங்கள், ஒரு ஆசிரியர் அவர் மாணவருக்கு வராருன்னா நீங்கள் எவ்வளோ முக்கியமாக கருதணும், இப்படி நடத்திட்டீங்களா அப்படின்னு அவர் பேசினா அப்புறம் அவங்களுக்கு சார் நீங்கள் சொல்ல வேண்டியதானே சார் நான் சொன்னேன் அது உங்களால் காதல ஓடல அப்படின்னு. அப்புறம் மாணவர்கிட்ட சொன்னேன், என்னங்க சார் இப்படி இருக்கிறாங்க இப்படி தான் சமூகம் இருக்குமா, இது உங்களுக்கு தெரியணுட்டா, இது இதெல்லாம் தெரியும், நீ நாளைக்கு இங்கே வந்தால் அதை பண்ணாமல் இருக்க பழகு அப்படின்னு சொன்னது அந்த ஒரு அனுபவம். இப்போ நீங்கள் இந்த புத்தகத்தின் வழியாக சொல்கிற பொழுது நமக்கு தோன்ற விஷயந்தான், டெல்லிக்கு மக்கள் போயிருக்கிறாங்க, உலகம் முழுவதும் மக்கள் போராடுறாங்க, எல்லாத்துக்கும் போகிற மக்கள் யாருன்னு பார்த்தா அந்த வலியை அதிகமாக சுமந்தும் போயிடுறான், வலியை வாங்காதவன் இல்லையே நமக்கு இல்லையேன்னு கடந்து போயிடுறான். ஆனால் பிரச்சனை என்னென்னா ஏதாவது வந்து ஒரு பெரிய எழுத்தாளர் சொன்னது, முதல்ல வந்து இவங்களை இடதுசாரிகளை கம்யூனிஸ்ட்களை அரெஸ்ட் பண்ணாங்க நமக்கு என்ன பிரச்சனை இருந்துட்டேன், அப்புறம் என் சக முற்போக்கு எழுத்தாளர் அரசு பண்ணாங்க நமக்கு இல்லைன்னு இருந்துட்டேன், அதுக்கடுத்து ஒரு பெரிய மத பிரச்சாரம் தான் நான் மக்களுக்காக பேசுறது அவரே அரசு பண்ணாங்க இருந்துட்டேன், கடைசியில் என்ன அரசு பண்ணாங்க என்ன கேட்கறது யாரும் இல்லை, ஏன்னா யாருக்காக நான் குரல் கொடுக்கல அப்புறம் எனக்கு யாரும் குரல் கொடுப்பான்னு சொல்லணும், அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து உழைக்கிற வர்க்கம் நம்ம இன்னைக்கு அந்த குரல் கொடுக்கணும், நம்ம அவங்க போய் நிற்கிறான் அந்த மக்கள் நிற்கிறான், அவனுக்கு முன்னாடி வந்து உலகத்திலே வந்து இராணுவ பலம் கூட்டு அந்த விஷயத்த நடக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒரு சக மனிதன் நம் மக்கள் நம் மக்கள் அவங்க நமக்காக ஓட்டு போட்ட மக்கள் தான் அப்படி நடக்கிறாங்க. இன்னும் ஒரு கண்ணீர் வீசின அந்த இது வந்து எக்ஸ்பைரி டேட்டு ஜனவரி 20 இருக்குது, எக்ஸ்பைரி டேட்டு முடிஞ்ச ஒரு கண்ணீர் புகையை வந்து மேலே வீசியிருக்காங்க, அவன் கண்ணை பாதிக்கப்பட்ட அவன் என்ன வாழ்க்கையாகும் ரொம்ப அப்படியே தெரியுதா இல்லை, அந்த மேலே பார்த்தா எக்ஸ்பைரி டேட்டு ஜனவரி 2020 இருக்குது, ஆனால் இன்னைக்கு நடக்கிறது வந்து ஜனவரி முடிய டிசம்பர் வரப்போகுது. அப்போ அந்த பவுடர் வீசுறாங்க, நம்ம மக்கள் தானே, நம்ம யாருக்கும் அரசரை எதிர்க்கணும்னு யோசனை இல்லை, நம்ம மக்கள் தானே, உங்களுக்கு தானே, உங்களுக்கு ஓட்டு போட்டவங்க உங்களை வரணும் எதிர்பார்த்தவங்க, இந்த நீங்களாம் வந்து எதாவது மாற்றத்தை கொடுத்துட மாட்டீங்களா எதிர்பார்க்குற சாதாரண மக்கள், அவங்க கேட்கணுமா கெஞ்சணுமா என்ன, அவன் கெஞ்ச வேண்டியதே இல்லை, அவன் நமக்காக தானே இருந்தான், நம்மளை நம்மளை நம்பி தானே இருந்தான், அந்த மாற்றத்தானே கொடுக்கணும்னு நினைச்சான், அதை ஆட்சியாளருக்கு புரியணும், அது அவங்களுக்கு புரியலையான்னு கேட்டால் அங்கே தான் வந்து நாம் மீண்டும் பார்க்குற அந்த அதிகார வர்க்கன்ற ஒரு உலகம் முழுவதும் சுதந்திரம் பெற்ற நாடுகள்லாம் வந்து முதலாளிகள் கையில தான் அந்த சுதந்திரத்தை ஒப்படைச்சு போயிருக்காங்க, ஏற்கனவே கொடுத்த கைப்பற்றிருந்த நாடுகள் ஏகாதிபத்திய நாடுகள், அவன் தெளிவா இருந்திருக்கான் நம்ம கையில இல்ல, ஆனா நம்ம யார்ட்ட கொடுக்கணுன்ற தெளிவா இருந்திருக்கான், ஏன்னா இங்க போராடின இயக்கங்கள் இதோட இடதுசாரி இயக்கங்கள் பெருசா போராடிருக்காங்க, இவங்க கையில போயிடக்கூடாதுன்னு நினைச்சிருக்கான், மீண்டும் இங்க முதலாளித்துல ஏறக்குறை ஏகாதிபத்தியோட வடிவம் தான் இன்னொரு நடந்துட்டு இருக்குது, இந்த ஏகாதிபத்திய வடிவத்துக்கு வலு சேர்க்கிற விதமா தான் இந்த மதவாத சக்திகள் தங்களை வளர்த்துக்கிறதா அப்படின்னு சொல்லல, நான் இந்த வேலையெல்லாம் பண்ணணும் நீ இதை என்னை கண்டுக்காம இருக்கிறது சப்ளை பண்ணு மணி சப்ளை பண்ணுன்னு சொல்லிட்டு மணி வாங்குறதுக்காக இவன் வந்து அந்த சப்ளை வாங்கிக்கிறான், யாரும் எங்க தட்டினா நம்ம இது வருமோ அந்த ஒற்றை துருவத்தை கொண்டு போற ஒரு மொழி ஒரு நாடு ஒரு கலாச்சாரம் அந்த ஒரு கொள்கையை வச்சுக்கிட்டு உனக்கு நான் எல்லா வேலையும் பண்றேன், எனக்கு தர வேண்டியதான் மணி சப்ளை, நான் எங்கெங்க மணியை படத்தை இது பண்ணணும் அதுக்கு நீ உதவுன்ற மாதிரி இப்படியான ஒரு கள்ளக்கூட்டு நடக்குது, அதுவும் சேர்ந்துதான் இந்த விஷயங்கள்லாம் கடந்து போயிட்டு இருக்குது. நாம வந்து முற்போக்காளரா இருக்கிறவங்க தொடர்ந்து இதை பேசணும், அந்த ஒரு புத்தகம் முக்கியமான புத்தகம், அந்த புத்தகத்தை நீங்க கொண்டு வந்து சேர்த்த விதம் மிகச்சிறப்பு தொடர், நிறைய பரப்பு வழிகளை போயிட்டு இருக்குது, முகநூலில் இப்பயும் பார்த்துட்டு இருக்கிறேன்,
நான் எடுத்த கணக்கு பிரகாரம் பார்த்தா ஒரு தனித்தனியா நம்ம முகநூல ஷேர் பண்ணது பார்த்தா ஒரு 30 பேருக்கு மேல பாத்துட்டு இருக்கிறாங்க. நான் பார்த்த உள்ளார போயிட்டு ஒவ்வொன்னு தனித்தனியா அது தனித்தனி குரூப்ல இருந்து பேசுறாங்க, நிறைய பேர் பார்வையில பாக்குறாங்க. நாம அந்த பார்வையை வந்து தொடர்ச்சி நிறைய வியூ கொண்டு வரும் அவங்களுக்கு இது புரிதல் ஏற்படும். நாம மீண்டும் மீண்டும் சொல்லுவது ஆட்சிக்கு எதிராக பேசல, ஆட்சியாளருக்கு ஆதரவா தான் பேசுறோம். என்னன்னு பேசுறோம், மக்களுக்காக நீங்க சொல்லுங்க. உங்களால முடிஞ்சது மக்கள் தானே, மக்களோட குரல யாரு அவங்க? உங்க பிள்ளைங்க தான். அப்பன்ட்ட போய் புள்ள கேட்கல எனக்கு இது வேணும்னு கேட்டதுன்னா அப்பவும் வந்து கோச்சுக்கிட்டு புள்ளைய அடிக்க மாட்டான். என்ன இது தொடர்ச்சி வற்புறுத்தி கேட்கறீங்கன்னா அவன் செயல் ஏதோ பிரச்சனைக்கு தான். அப்படி தானே கேட்கறேன், தாய் அன்போடு ஒரு தாய் அன்போடு நடந்து கொள்ளுங்க அப்படின்ற அந்த கோரிக்கையோட நாம இந்த நிகழ்வை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். அதுதான் நம்ம சில அரிசி வேண்டும் அந்த வார்த்தைகள் பாருங்க. மிஞ்சி மிஞ்சி போனா வேலைக்கு போனா சாப்பாடு தானே சாப்பிட்றோம், வேற என்ன பண்ற போறோம்? அவன் தானே அவன் அவன் வந்து சாப்பாடு சாப்பிடறதுக்காக ஒரு வேலை எனக்கு வேணும். அந்த வேலை நான் என்ன வந்து இந்த அதிகார பீடத்தை தள்ளி நகர்த்தின்னா அங்க முதலமைச்சரை வந்து உட்காந்து போறாங்க, இல்ல பிரதமரை வந்து உட்காந்துருக்கு அந்த இடத்த போட்டி போட்டு வந்துட போறாங்க. அது இல்ல, அது சக மனுஷன் வந்து ஒருத்தன் துன்பப்படும் பொழுது அந்த துன்பத்தை கண்டுக்காம போற அந்த குணம் இருக்குல்ல, அது மோசம். அதெல்லாம் நல்ல பதிவு, சிறப்பா பதிவு பண்ணிக்கிறீங்க தொடர். நன்றிகள், நன்றிகள் தவிர வேறொன்றும் இல்லை. மிகச்சிறந்த நன்றிகளை உங்களுக்கு தமிழ்நாடு அறிவிக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம் கூறிக்கொள்கிறது. அந்த வகையில் ஒரு மிகச்சிறப்பான நிகழ்வு கொடுத்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றி கூற கடமைப்பட்டுக்கிறோம். நிகழ்வுகளை முகநூல் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் பார்த்து கொண்டிருப்பவர்களும் அடுத்ததாக உள்ளே வந்து இணைந்தவர்களுக்கு அனைவர்களுக்கும் எங்களுடைய அறிவியல் இயக்கத்தின் சார்பாக மிக மீண்டும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறோம். நன்றிகள் தொடர். புதன்கிழமை அல்கெமிஸ்ட் வருகிறார் ரசவா. நன்றி, 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 நன்றிகள் தொடர். நன்றிகள், நன்றி.